ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டிஸ் பைலட் பேப்பர் எக்ஸாமினேஷன் டிஸ்கஷன்ஸ் இதில் நம்ம பகுதிக்கு வந்திருக்கோம் நாற்பத்தி ஓராவது இருந்து ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நாற்பத்தி ஓராவது கேள்வி மிக லேசான ஒரு கேள்வி கொள்கலன் ஒன்றில் உள்ள H2 வாயுவை கொள்கல கொள்கலனுள் உள்ள உலோகச் சுவர் இரண்டாக பிரிக்கிறது சுவரின் இடப்பக்க வளப்பக்க வாயுக்கள் முறையே சூடாகவும் குளிராகவும் உள்ள போது உறுதிநிலையில் சுவரின் இருபுறமும் பட்டுத் தெரிக்கும் எச் டூ மூலக்கூறுகளும் அவற்றின் உந்தங்கள் காவிக்கோடுகளால் மோத முன்னரும் மோதிய பின்னரும் காட்டப்படுவதில் கூடிய நிகழ்ச்சாகவே கொண்டிருப்பது இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட வாயுவை கொண்ட தொகுதி அதாவது ஹெச் டூ வாயுவை கொண்ட தொகுதியில் அப்போ உங்களுக்கு தெரியும் ஹெச் டூ வாயுக்கு குறைஞ்ச மூலக்கூற்று அடர்த்தி இருக்கிறதால அதுக்கு வந்து இந்த இடத்துலமோ லட்சிய பண்புகளை கொடுத்து கதப்போம் ஸோ இதில் இப்படி ஒரு பெரிய சுவரால் பிரிக்கப்பட்டு ஒரு பக்கம் சூடான வழி இங்க பக்கம் சூடான வழி மற்ற பக்கம் குளிரான வழி காணப்படுது ஸோ இந்த சுவர் ரெண்டாக பிரிக்குது அந்த சுவர் வந்து உலோகத்தால் ஆக்கப்பட்டது அப்போ இதில் இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஹிண்ட் வந்து அது நல்லா கடத்தும் அப்போ சூடான வழி இங்களை பக்கம் குளிரான வழி இங்களை பக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் தெளிவாக இங்கிருந்து எங்கள பக்கம் வெப்ப பாய்ச்சல் நடக்கும் ஸோ இந்த சுவரை கொஞ்சம் தடிப்பாக கீறினால் இந்த சுவருக்கூடாக வெப்ப பாய்ச்சல் நடக்கும் ஸோ இந்த வெப்ப பாய்ச்சலின் காரணமாக இங்கே உள்ள வழியிட வெப்பநிலை குறையவும் இங்கே உள்ள வழியிட வெப்பநிலை கூடவும் செய்யும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு வழங்கப்படுத்தினால் போதாது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் வாயுக்கல்ற மூலக்கூற்று இயக்கவியலுக்கு நீங்கள் போய் யோசிச்சோம் அப்படி யோசித்தா தான் இந்த கேள்விக்கு விடியளிக்கலாம் காரணம் என்னென்னா உங்கள்ட கேட்குறது உந்தங்கள் இந்த சுவரில் பொருள் எப்படி மாற்றப்படும் அப்படின்றது தான் இப்போ இங்கே என்ன தியதி அப்படின்னு சொன்னால் இங்கே வெப்பநிலை கூட இருந்தால் அந்த வாயுக்கள் இயக்கசக்தி எப்படி இருக்கும் கூட இருக்கும் வேகம் கூட இருக்கும் உந்தம் கூட இருக்கும் உங்களுக்கு சமன்பாடு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் குளிரானதுன்னு சொன்னால் சக்தி குறைய இருக்கும் உந்தம் குறைய இருக்கும் வேகமெல்லாம் குறையிருக்கும் ஸோ அந்த வெப்பநிலை தான் வந்து இங்கே இயக்க சக்தியை தீர்மானிக்குது வாயுக்கல்ல மட்டும் இல்லை சரி திரவங்கள்லேயும் சரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறது இயக்க சக்தியின் அளவீடு இப்போ திண்மத்தில் கூட எடுத்தால் உலோகங்கள் கூடிய வெப்பநிலை அதிக அளவு அதிரும் அப்போ அந்த அதிர்ச்சின்றது அந்த இடத்து இயக்க சக்தி வெப்பநிலை இயக்க சக்தியை உலோகங்கள்லையும் தீர்மானிக்கும் வாயுக்கள்லையும் தீர்மானிக்கும் திண்மம் திரவம் எல்லா சடப்பொருள்களையும் தீர்மானிக்கும் ஸோ இந்த இடத்துல இந்த வாயு மூலக்கூறுகள் வந்து சுவரில் மோதும் போது என்ன செய்யும்டா அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை சுவருக்கு கொடுக்கும் சூடான பக்கம் வந்து மோதும்போது அது கொஞ்சம் குளிராகிடும் ஏண்டா வெப்பத்தை கொடுத்துட்டு தானே கொடுத்துட்டு இப்படி வரும்போது கொஞ்சம் குளிராகி வரும் ஸோ அந்த தான் இப்படி சுவருக்குள்ளால் பாஞ்சி போய் அங்கால உள்ள இன்னொரு மூலக்கூறு அவர் வந்து இப்படி மோதும்போது அவர் என்ன செய்வார் கொஞ்சம் சூடாகுவார் காரணம் என்னென்னா அது இந்த சுவருக்குள்ளால் வார வெப்பத்தை அவர் எடுத்துக்கொள்வார் அப்போ இங்க பக்கம் சூடானால் வெப்பத்தை கொடுத்தால்ன்றதால என்றத்தால இயக்க சக்தி குறையும் வேகம் குறையும் உந்தம் குறையும் இங்களை பக்கம் அவர் பெற்றுக்கொண்டார் வெப்பத்துன்றதால அந்த வெப்பம் வந்து இயக்க சக்தியாக மாற்றப்படும் வெப்பம் ஒரு சக்தி அது இயக்க சக்தியாக மாற்றப்படுது அதான் நீங்கள் விஷயம் இவர உந்தம் கூடும் வேகம் கூடும் இயக்க சக்தி கூடும் ஸோ காவிக்கோடுகளால் காட்டும் போது அவங்களுக்கு தெரியும் பருமனாலேயே திசையாலேயே நம்ம காட்டுவோம் ஸோ இதில் காட்டப்பட்டிருக்கிற படங்களில் சூடான வழி வந்து சூடான வழிப்பக்கம் பக்கம் கூடிய உந்தத்தில் வந்து குறைஞ்ச உந்தத்தோட திரும்பி போகணும் குளிரான வழிப்பக்கம் பக்கம் மாறி நடக்கணும் ஸோ இதில் உங்களுக்கு சரியான வரது நான்காவது விடை அந்த விடையில் உங்களுக்கு தந்திருக்காங்க எப்படி இப்படி பெரிய உந்தத்தோட வந்து சிறிய உந்தத்தோட போகிற மாதிரியும் அங்கால பக்கம் சிறிய உந்தத்தோட வந்து பெரிய உந்தத்தோட போகிற மாதிரியும் திசைகள் முக்கியம் ஏன்னா திசைகள் தான் அவங்களுக்கு இதில் அர்த்தத்தை சொல்லும் ஸோ இப்படி காட்டப்பட்ட விடை நாலாவது விடைன்றதால் நாலாவது விட தான் இந்த கேள்விக்கு சரியான விடை நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இது ஒரு ப்ராக்டிக்கல் ரிலேட்டட் கேள்வி அரை வெப்பநிலை முப்பது பாகைசி பனிப்படநிலை இருபத்தாறு பாகைசி என அறியப்பட்ட பரிசோதனை கூடத்தில் கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் காண வேண்டியுள்ளது இப்பரிசோதனையில் சூழலுக்கான வெப்ப இடம்பெயர்வை ஈடு செய்யும் நோக்கத்துடன் ஒரே பரிசோதனை உபகரணங்களை கொண்டு வெவ்வேறு மாணவர்கள் நீர் ஏற்பட்ட வெப்பநிலை வீழ்ச்சி டெல்டா தீட்டா அதாவது நீரில் ஏற்பட்ட வெப்பநிலை வீழ்ச்சின்னு சொல்கிறது அவங்க எந்த வெப்பநிலையிலேருந்து எந்த வெப்பநிலை வரைக்கும் பரிசோதனையை செஞ்சாங்க என்றது அந்த வெப்பநிலை வீழ்ச்சிக்கு வெவ்வேறு பெறுமதி எடுக்கத்தக்கதாக பரிசோதனையை திட்டமிடுகின்றனர் மாணவர்கள் தீர்மானித்த டெல்டா தீட்டாவுடன் பயன்படுத்த வேண்டிய பனிக்கட்டியின் திணிவு எம் மாறுபடும் என கருதப்பட்ட பின்வரும் வலைகளில் பொருத்தமானது ஒவ்வொரு மாணவரும் வந்து சூழல் வெப்பநிலையை வச்சுக்கொண்டு சூழல் வெப்பநிலை முப்பது பகை ஆரம்ப வெப்பநிலை அதை விட பெருசாக எடுக்கிறது இறுதி வெப்பநிலையை அதை விட சின்னதாக எடுக்கிறது அப்படி எடுக்கிறதன் மூலமாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெப்பநிலை வித்தியாசங்களை பரிசோதனைக்காக பெற்றுக்கொண்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வெப்பநிலை அதாவது மேலெடுக்கிறது கூடிய வெப்பநிலை கீழடுக்கிறது விழிவப்பநிலை அந்த வெளிவப்பநிலை வந்து எப்போவுமே படிப்பான நிலையை அடையாத மாதிரி நம்ம பார்த்துக்கொள்வோம் ஏன்டாது பனிப்படனிலே அடைஞ்சிச்சு என்று சொன்னால் கலோரிமானிட மேற்பரப்பில் நீராவி படிய ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கொண்டு கொண்டு இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம் ஸோ பனிப்படனில் இருபத்தாறு பாகிசி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கேள்வி வந்தவங்களுக்கு இந்த கலோரி மானி செட்டப்பில் ஒவ்வொரு வெப்பநிலை வித்தியாசங்களை பரிசோதனைக்காக தெரிவு செஞ்சு செய்யும் போது இடப்பட வேண்டிய பனிக்கட்டிகள அளவை கேட்குறாங்க பனிக்கட்டிகளை நீங்கள் என்ன செய்வீங்க சின்ன சின்ன துண்டா ஒற்றி வடிவாக ஒவ்வொன்றாக தெரிக்காத விதமாக விடுவீங்க அப்படி விடும்போது ஒன்றும் கரைஞ்சதுக்கு தான் மற்ற விடுறேன் அப்போ இப்படி நீர்மட்டம் இருக்கும் பனி கட்டி வந்து இப்படி வரும் அதை உற்றாக அமிழ்த்தி வலையுடைய கலக்கி மூலமாக நீங்கள் கலக்குவீங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த பெரிய வப்பநில் இப்போ இதை நம்ம டெல்டா தீட்டாவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க நாலு பாகைசின்னு எடுக்கையிலுமா எடுக்கலாம் காரணம் என்னென்னா இருபத்தாறு வரக்குள்ளே பனி பனிப்படிஞ்சிடும் அதை தவிர்த்துக்கொள்வேன் நம்ம பொதுவாக இப்போ முப்பத்தி மூணு பாகைசி மேலெடுத்து முப்பத்தி மூணு பாகைசி மேலெடுத்து கீழே இருபத்தேழு பாகைசி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வெப்பநிலை வித்தியாசம் என்ன இதில் மூணு இதில் மூணு மொத்தம் ஆறு ஸோ வெப்பநிலை வித்தியாசம் மொத்தம் ஆறு ஸோ ஒவ்வொரு வெப்பநிலை வித்தியாசத்துக்கும் எவ்வளோ பனிக்கட்டி தேவைன்றதை நம்ம சவன்பாடு மூலமாக குறிப்பிடலாம் இப்போ இங்கே என்ன சமன்பாடு இங்கே சக்தி காப்பு விதிதான் கலவை முறை தத்துவத்தை நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இதில் பனிக்கட்டியால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் நீரள கலோரிமானியால் வழங்கப்பட்ட வெப்பத்துக்கு சமன் பனிக்கட்டியால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் என்ன எம்ஐஸ் எல்ஐஸ் மறை வெப்பம் சக எம்ஐஸ் டபிள்யூ அடுத்தது வெப்பநிலை வித்தியாசம் அதாவது இல்லை இறுதி வெப்பநிலையே நம்ம போடுறேன் ஸோ அதை டீட்டா அது இறுதி இழிவு வெப்பநிலையே போடுவோம் இப்போ தீட்டா எஃப் டூன்னு போடுவோம் அதை சமன் நீர் இழந்த வெப்பம் அதாவது எம் ஓட்டர் எஸ் water தீட்டா நீருக்கு ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் வந்து இதான் இந்த டெல்டா தீட்டா ஓகே சக கலோரிமணிக்கு கேட்பட்ட வெப்பநிலை மாற்றம் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்டா இதில் C சீனு போடும் கலோரிமானிட்ட வெப்பக்குள்ள அளவுக்கு முழுவதன் டெல்டா தீட்டான் எதுனா மொத்த வெப்ப இழப்பு இந்த தொகுதிக்கு ஏற்பட்ட மொத்த வெப்ப இழப்பு வரும் வெப்ப இழப்புன்னு சொல்கிறது இதில் வந்து பனிக்கட்டிக்கு நான் சொல்கிறோம் ஸோ இந்த டெல்டா தீட்டாவை நீங்கள் கூட்டீங்கண்டா இது மாறப்பொருளை தானே மாறப்பொருளை ஸோ டெல்டா தீட்டா நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் தெளிவாக தெரியும் பனிக்கட்டி போட வேண்டிய பனிக்கட்டை என்ன செய்யும் கூடும் நேர்வீத சமனாக கூடும் ஏன் இதில் இது மாறாது இது மாறாது இது மாறாது ஸோ பனிக்கட்டி அந்த அளவு வந்து நேர்வீத சமனாக போகுது ஸோ இதை மனசில் வச்சுக்கொண்டு இதை கூட்டிகிட்டு போவோம் டெல்டா திட்டா கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை எடுத்தால் முப்பத்தி நாலும் இருபத்தாறும் எடுக்கணும் அப்படித்தானே அடுத்தது முப்பத்தி அஞ்சும் முப்பத்தி நாலும் இருபத்தாறும் ஒரு கட்டத்தில் எடுப்பீங்க அதுக்கு பிறகு முப்பத்தி அஞ்சும் இருபத்தஞ்சி முறை கட்டத்தில் எடுப்பீங்க அப்படின்னு வச்சா இங்கே வெப்பநிலை வித்தியாசம் ஆறு இங்கே எட்டு இங்கே பத்து ஸோ இந்த சந்தர்ப்பங்களில் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நிலையை அடைஞ்சிடும் அதுக்கும் மேலே நீங்கள் பரிசோதனையை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் பனி அதாவது அதுக்கு மேலேயும் நீங்கள் பனி கட்டிய கூட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த வெப்பநிலையை நல்லா குறைஞ்சி பனி படிய தொடங்கிடும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாடு செல்லுபடி ஆகாது காரணம் என்னென்னடா இங்கே நீரும் கலோரி மானியம் மட்டும் வெப்பத்தை இலக்கலை அங்கே படியிற நீராவியும் வெப்பத்தை கொஞ்சத்தை விளக்குது ஸோ அந்த வெப்பம் இதில் சேர்க்கப்படணும் அந்த வெப்பம் அந்த வெப்பத்துக்குரிய சான்பாடுகளை நம்ம அவ்வளவு தெளிவு எழுதலா ஏண்டா இங்க நீராவி ஒடுங்குனாலும் நூறு பாகைசியில் ஒடுங்குறல தானே ஆகவே தன்மறை வெப்பத்தை போட்டுலாம் பெருக்கேயலாது ஆனா இந்த வெப்பநிலையில அது ஒரு குறிப்பிட்ட தன்மறை வெப்பத்தை இழக்கும் ஓகே அதை மறந்துடக்கூடாதுனாலும் அது குறிப்பிட்ட ஒரு தன்மறை வெப்பத்தை இழக்கும் அதே நேரம் அது வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அந்த இடத்த தானே படிஞ்சிருக்கு இன்னும் மைசா போடப்பட அதில் வெப்பநிலையும் குறையும் அப்போ அதில் எம்எஸ் தீட்டாவும் இதில் வந்து சேரத்தான் போகுது எம் நீராவி என்ன போடுவோம் வேப்பர் எஸ் டபிள்யூ தீட்டா நான் அதுக்கொரு வித்தியாசமான வெப்பநிலை வித்தியாசம் வரும் அதுக்கொரு வெப்பம் வரும் மறைவப்பத்துக்கு நம்ம சமம்பாடு எளிதில்லாண்டாலும் அந்த எப்போ கெப்பவுட்ருக்கேன் ஆனால் அது சேர்க்கப்படும் ஸோ இதில் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இந்த டெல்டா தீட்டா கூட்ட கூட்ட தேவைப்படுற பனி கட்டிடற திணிவு வந்து என்ன செய்ய போகுது கூட போகுது ஸோ பனி கட்டுகிற திணிவு வந்து என்ன செய்யும் இப்படி சாதாரணமாக கூட்டிகிட்டு போகும் ஆனால் அந்த சான்பாடு உடை அந்த பிரச்சனையாகிற சந்தர்ப்பத்தை நான் சொன்னேன் இந்த ஒப்பநிலை வித்தியாசத்தை நீங்கள் இந்த மாதிரி எடுக்கக்குள்ள அந்த இடத்துல எட்டு பாகைசி தான் வித்தியாசம் அதை விட நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் நாலு தசம் சாரி முப்பத்தி மூணு தசம் அஞ்சு இருபத்தாறு தசம் அஞ்சு எடுக்கிற அந்த சந்தர்ப்பம் ஸோ இதில் வந்து என்னென்னு வரப்போகுது ஒம்பது பாகைசி அப்புறம் பத்து பாகைசி சரி ஒன்பதுக்கு நீங்கள் இருபத்தஞ்சு தசம் அஞ்சு முப்பத்தி நாலு தசை அஞ்சு எடுக்கணும் ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் பனி படியும் அதுதான் நீங்கள் முக்கியமான பாயிண்ட் பனி படியிறதால எக்ஸ்ட்ராவாக வளம மாதிரி இருந்த நேர்கோடு வராமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெப்பம் தேவைப்படும் இப்போ கட்டாயம் தடத்த உடஞ்சிபடி கூடணும் நம்மளுக்கு விளங்குது அப்படி விடைகளை பார்க்க போகணும்னு சொன்னால் நமக்கு நாலாவது தான் இருக்கு இப்போ யோசிங்க தொடர்ந்துமே ஹோடா போகுமா ஹோடா போறோன்னா என்ன செய்யணும் இங்கே வந்து சேர்கிற நீர் அப்படியே மாறாமல் இருக்கணும் அதே நீர் அங்கே இருக்குமா இருந்தால் இது ஹோடா போகும் ஆனால் இங்கே தொடர்ந்தும் நீங்கள் வெப்பநிலை வித்தியாசத்தை கூட்ட 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 இங்கே படியிற நீரும் என்ன செய்யும் கூட்ருக்கு ஸோ பனிக்கட்டி இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படும் ஸோ அதால் இது வந்து இப்படி ஏறிட்டு தான் போகும் ஆரம்பத்தில் ஒரு அளவு ஏறுனது அதுக்கு பிறகு இப்படி ஏறும் ஓகே ஸோ அப்படி போகிறத நீங்கள் அவதானிக்கலாம் ஆகவே சரியான விடை வந்ததுக்கு ஐந்தாவது விடை அடுத்தது க கலோரிமானி இந்த பரிசோதனை தியரிகள் எல்லாம் அவ்வளோ தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதால் நான் இதில் பேசிக்ஸை விளங்கப்படுத்தலை இந்த இடத்துல வெப்பக்காவலிடல் அவசியமாக அவ்வளோ அவசியப்படாது காரணம் என்னென்னா நம்ம வீடு செய்முறையை பயன்படுத்துகிறோம் வீடு செய்முறையில் ஒரு நாளும் பனிக்கட்டி புள்ளிக்கு போகக்கூடாது காரணம் என்னென்னா சமன்பாடை நமக்கு போடையலா பெருமானங்களை கணிக்க அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் அடுத்த கேள்வி வந்து வாய் சம்பந்தமானது இந்த வருஷம் ரெண்டு வாய் கேள்விகள் ஒரே பேப்பர்ல வந்திருக்கு முதல் கேள்வியை நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோம் இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவில் காணப்படும் ஜெனரிவாயின் உடைவழுத்தம் ஐந்து வோல்ட் ஆகும் ஏபி ஆனது ரெண்டு ஓம் எனும் மாறும் தடையாகும் முடிவிட முடிவிடம் எஸ் ஆனது எயிலிருந்து பிஇட்கு அசையும் போது ஏட்கும் எச்கும் இடையே உள்ள தடை ஏகபரிமாணமானதாக மாறுகின்றது முடிவிட மெஸ் ஆனது ஏயிலிருந்து பிஇட்கு மாறும் போது புவி இணைப்பு சார்பாக சி எனும் புள்ளியில் உள்ள அழுத்தம் வி சி மாறுவதை காட்டும் வரைப்பு ஸோ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ஓம் தடை தரப்பட்டிருக்கு இந்த பன்னெண்டு ஓம் தடை வந்து சாரி பன்னெண்டு ஓம் சாரி பன்னெண்டு வோல்ட் களம் தரப்பட்டிருக்கு ஸோ இந்த பன்னெண்டு வோல்ட் களம் வந்து எங்கள பக்கம் ஒரு தடைக்கு இப்படி இணைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தட பருமன் வந்து ஒரு கிலோ ஓம் எங்கள பக்கம் ரெண்டு உள்ள ஒரு மாறும் தடை அதாவது ரெண்டு கிலோ மொத்த தடையில ஒரு மாறும் தடையும் இப்படி இணைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்படி நினைச்சா என்ன அர்த்தம் அந்த மாறும் தடையை நம்ம ஒரு அழுத்த பிரியாக பயன்படுத்துகிறோம் ஏன்டா இதில் ஒரு காட்டியையும் காட்டி இப்படி தொடுகை தொடுகட்டி காட்டி அது பக்கம் உங்களோட ஜெனரிவாயு வருது பக்கம் இன்னொரு கிலோவும் மொத்த தடை இந்த இடத்தொடரத்துக்கு ஏத்த மாதிரி தடை மாறிட்டு இருக்கு சுற்றுலா இதுல உங்களுக்கு தெரியும் புவித்தடுப்பு செய்யப்பட்டிருக்கு புவித்தடுப்பு செய்யப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அழுத்தம் பூச்சியம் ஸோ உங்களோட கேள்வி வந்து இந்த விசி என்ன இந்த இடத்துல அழுத்தம் மரல் என்ன இந்த இந்த தொடுகையை இருந்து பி வரைக்கும் மசைக்கும் போது ஸோ இப்படியான கேள்விகளில் எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான ஐடியா என்னென்னா இப்படியான கேள்விகள் வரக்குள்ள ஆரம்ப இறுதி புள்ளிகளை வச்சு விடையை தீர்மானிச்சுட்டு மற்ற விடைகளை கழிச்சு விடுறது தான் சரியான வேலை சில நேரம் ரெண்டு விட வரலாம் அப்போ நடுப்புள்ளியை பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீங்க இறுதி முடிவை ஸோ அதுவங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தரும் ஸோ அந்த ஸ்டெப் படி போனால் நான் முதல்ல இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த கிட்ட காட்டியை கொண்டாடுறேன் ஓகே தொடுகையை ஏக்கிட்ட கொண்டாடுறேன் இப்படி ஏகிட்ட கொண்டாந்த தொட்டைன்னு சொன்னால் தெரியும் எப்படி இந்த சுற்று விளங்கப்படுத்தப்படும் இப்போ இது ரெண் ரெண்டு பன்னெண்டு வோல்ட் அதுக்கு தொடராக இந்த ஒரு கிலோ ஓம் இணைக்கப்பட்டிருக்கு இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிலோ ஓம் ஜெனர் ரெண்டு கிலோ ஓம் இருக்குது ஸோ இவை எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த இடமெல்லாம் பூச்சி அழுத்தம் தானே அடுத்த முனையை பார்த்தா இந்த ஏழு உள்ள அழுத்தம் ஸோ ஒரே அழுத்த வேறுபாட்டு குறுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறதாலே இவங்க மூணு பேரும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்க பக்கம் உள்ள தடை என்ன இந்த ரெண்டு கிலோ ஓம் இந்த ரெண்டு கிலோ ஓம் சமானம் ஒரு கிலோ ஓம் ஆகவே இந்த ஒரு கிலோ ஓமுக்கும் அந்த ஒரு ஓமுக்கும் இந்த அழுத்த வேறுபாடு என்ன செய்யும் பிரியும் இவர் இவங்களுக்கும் சமாந்தரமாக தான் நினைக்கப்பட்டிருக்கார் ஆகவே இவருக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற அளத்து ஒரு தான் கிடைக்கும் ஸோ இதில் பாத்தீங்கண்டா இந்த பன்னெண்டு வோல்ட் ரெண்டா கொள்ள இதுல ஆறு வோல்ட்டும் அதுல ஆறு வோல்ட்டும் வந்து கிடைக்கும் ஆனா இதில் உடையவளத்தான் தந்துட்டாங்க எப்படி அஞ்சு வோல்ட்டு ஸோ அஞ்சு வோல்ட் உடையவாலத்தான் தரப்பட்டா ஆறு வோல்ட்டாக இருக்கேலுமா ஆறு வோல்ட்டாக ஒரு நாளும் இருக்கையலா காரணம் என்னடா அஞ்சு வோல்ட் வந்த உடனே அந்த ஜெனரிவாய் உடைஞ்சிடும் உடஞ்சதுக்கு பிறகு அதுல உள்ள அழுத்தம் வந்து என்ன செய்யாது மாறுபடாது சாரி அழுத்த வேறுபாடு வந்து மாறுபடாது ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்த விசி என்ன வரைக்கும் போகுது அஞ்சு வோல்ட்டாகத்தான் காணப்பட போகுது ஸோ வரைவுள்ள ஆரம்ப பகுதியில் அஞ்சு வரணும் அது நம்மளோட முதலாவது லஜிக் ஓகே அப்ப விஏயில் ஏ யில உங்களுக்கு தெரியும் அஞ்சு வரணும் விஏயில் யில எரிக்கக்குள்ள அஞ்சு வரணும் விஏயில் ஏஇல் எரிக்கக்குள்ள சாரி இந்த ஏல் அறிக்கோக்குள்ள ஏல் அறிக்கில் அஞ்சு வோல்ட் வந்து வரணும் விசி பி கொண்டு போயிட்டு பார்ப்போம் பி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு குறுஞ்சுற்றாதல் போகுது ஏன் இப்போ பாருங்க இந்த ஒரு கிலோவும் ரெண்டு கிலோவும் ரெண்டுமே என்ன செஞ்சிருக்கு தொடராக வந்துட்டு இப்போ அதுக்கங்களை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு குறுஞ்சுற்றாத நடந்துட்டு அப்போ இந்த முழு சுற்றுமை என்ன செஞ்சுட்டு குறுஞ்சுற்றாதக்குட்பட்டதாலே அங்கள பக்கம் எந்த மின்னோட்டமும் பாயாது ஆகவே மின்னோட்டம் எதுவும் பாயாட்டி குறுக்கியான அடுத்த ஒரு பூச்சியம் ஸோ இங்கே பூச்சியம்னா அங்கே எல்லா இடத்தையும் பூச்சியமாக தான் இருக்க போகுது ஸோ பீல சொடும்போது விசி வந்து பூச்சியம் அடுத்த முடிவு ஸோ பீல சொடும்போது விசி வந்து பூச்சியமாக வருது இப்போ விடைகளை பார்ப்போம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களுக்கு ஒத்துப்போகிற விடைகளாக நமக்கு காணப்படுறது மூணாவதும் நாலாவது தான் மற்ற எல்லா கல்லிகள்லேயும் இப்படியான முடிவுகள் வந்து ஒத்து போகப்படலை ஓகே இப்போ மூணாவதுலையும் நாலாவதுலேயும் எது சரியானதுன்னு நம்ம தீர்மானிக்கணும் ஸோ இப்படி தீர்மானிக்கக்கூட நம்ம என்ன செய்கிற நடுப்புள்ளியில் வச்சு பார்க்குற இங்கேயும் நடுப்புள்ள வச்சு பார்க்க போகிறோம் வச்சு பார்த்துட்டு அதில் வர முடிவை வச்சு நம்ம விடையே தீர்மானிப்போம் இப்போ பாருங்க இந்த சுற்று நம்மளை விளங்கப்படுத்துகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கிலோவும் இருக்குது இங்கால எங்களை பக்கமாக இருக்கு தொடராக இதுல அரைவாசி இருக்குது அப்போ இன்னொரு ஒரு கிலோவும் இந்த ஒரு கிலோமுக்கும் தொடராக வரத்தால் மொத்தம் ரெண்டு கிலோவும் இங்கே பக்கம் இருக்குது இந்த ஒரு கிலோவும் இவருக்கு சமாந்தரமாக வந்துட்டு சமாந்தரமாக வந்து அங்கள பக்கம் என்ன சமானம் பெருக்கு கூட்டு தொகை அப்போ ஒன்றுக்கு ரெண்டுக்கும் சமானம் வந்து ரெண்டுங்கிள் மூணு ஓம்னு வரும் கிலோ ஸோ எங்களை பக்கம் இருக்கிறது இது ரெண்டும் தொடர் தானே ஒரு கிலோ ஒரு கிலோ மங்களபகம் இருக்கு சோ இந்த 12 வோல்ட் வந்து என்ன செய்ய போகுது sorry ஒன்னு இல்லை இந்த ஒண்ணும் இந்த ஒண்ணு சேர்த்து 2 கிலோ ஓம் இருக்கு இந்த 12 வோல்ட் என்ன செய்ய போது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரிய போகுது ஓகே சோ அப்படி போது எப்படி பிரியும் நேர்வீத சமனாக பிரிய ஸோ இதுக்கு நேர்வீத சம சமன்பாடுகள் போட்டு நம்ம பார்க்கலாம் விரும்பு அப்படி போடாமல் யோசித்தாலும் கூட இங்கே நல்லா கவனிங்க இந்த ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்கிறது இதை விட பெரியது இது ஒன்றை விடவும் சிறியது இது ஒன்றா இருந்தால் சப்போஸ் இது ஒன்றுண்டு வைங்களேன் இப்படியான கேள்விகளில் கணக்கு நம்ம குறைச்சிக்குள்ள தான வேணும் ஸோ நான் ஜஸ்ட் ஒரு வாதத்துக்காக எடுக்கிறேன் இது ஒரு கிலோமாக இருந்தால் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் எப்படி பிரியும் இதுக்கு நாளும் இதுக்கு எட்டும் பிரியும் ஒன்ன விட இது சின்னது சின்னது அப்போ நாலு மட்டும் பிரியாது இதுக்கு நால விட குறைய வரும் இதுக்கு எட்டை விட கூட வரும் நான் சொல்றது விளங்குதா கணக்கு பெருசாக செய்யாம சும்மா எடுக்கிறேன் இது ரெண்டு இது ரெண்டுங்க ஆறு ஆறு ஏழு ஆகவே இது ஒன்ன விட சின்னது ஒன்னா இருந்தா நாளுக்கு எட்டு பிரியும் ஒண்ணுக்கு ரெண்டு அடிப்படையில ஆனா இங்க ஒன்ன விட சின்னதுன்றதால நாளையும் விட குறையத்தான் வரப்போகுது அப்படி நாளையும் விட குறைய இங்க வந்தா ஜெனரேட்டர் வாயுட உடை வளத்தம் அஞ்சு வோல்ட் என்றதால் அவர் உடைவாரா உடைய மாட்டார் அப்போது நடுப்பகுதியில் உடைவு நிலை காணப்படாது ஆகவே அஞ்சு வோல்ட் வந்து காணப்படாது அஞ்சு வோல்ட்டை விட குறைவாகத்தான் காணப்படும் விளையிட்ட பாயிண்ட் அப்போ நடுப்பகுதியில் அஞ்சு வோல்ட்டை விட குறைவாக காணப்படும் அப்படின்ட்டு எடுத்தால் இப்போ விடை நமக்கு தட்டுப்படும் மூணாவதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடுப்புள்ளியில்தான் அந்த உடைவு நிலையிலிருந்து அது இல்லாமல் போகுது நாலாவதில் கொஞ்சம் நேரத்தோடையே இல்லாமல் விட்டு ஸோ அதுக்கு சாத்தியம் இருக்குது நடுப்புள்ளியிலோடையப்படா ஆகவே நாலாவது வந்து சரியானது ஓகே அது பிறகு வரைபுற வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் ஒரு சா ரெண்டு சமாந்தரமான தடைகளில் ஒரு தடை குறையும் போது மாற்றம் வந்து இப்படியான ஒரு வலையாக தான் வரும் நீங்கள் சொல் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ அதனால தான் வந்து நமக்கு இப்படியான ஒரு கிராஃப் வந்து கிடைக்கப்பெறுது ஸோ நமக்கு கிராஃப் எப்படி வரும் இப்படி வந்து அரைவாசிக்கு முதல்லையே அது உடைவுன்ற நிலையிலிருந்து மாறுபட்டு இப்படி வரும் ஓகே இங்கே பூச்சியம் ஸோ இது அரைவாசிக்கு முதல் அரைவாசி எங்கே இந்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம கண்டோம்னா இதில் அஞ்சை விட குறைய வரும் நம்ம கணக்கு செஞ்சு பார்க்கலை ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க இப்படியான கேள்விகளுக்கு வாதங்களை உருவாக்கி விடைகளை நீக்கல் முறையில் எடுப்பீங்க ஓகே ஓகே இப்ப அடுத்த கள்ளி போலாம் அடுத்த ஹள்ளி வந்து பேர்லி தத்துவத்துல நமக்கு வந்திருக்கு வாசிப்போம் கேள்வியே காட்டிய குழாய் தொகுதியில் நிலை எக்ஸ் ஆனது எப்போதும் மாறா அமுக்கத்தில் பேணப்படுகின்றது குழாயில் உள்ள நெருக்கும் தகவற்ற பிசுக்கின்றிய திரவம் காணப்படுகின்றது குழாய்களில் ஏபி ஆகிய இடங்களில் சுற்றாடலில் உள்ள வழியினை குழாயினுள் நுட்ப குத்துவதற்கு அனுமதிக்க கூடியதும் குழாயில் உள்ள திரவத்தினை வெளியே செல்ல அனுமதிக்காததுமான அதாவது வாழ்வுகள் அனுமதிக்காததுமான வாழ்வுகள் காணப்படுகின்றன குழாயில் டி ஒன் டி டூ ஆகிய மூடிகள் இரண்டும் மூடிய நிலையில் காணப்படுகின்றன வளிமண்டல முக்கம் பி நோட் எனவும் திரவத்தின் அடர்த்தி ரோ எனவும் கொள்க பின்வரும் கூற்றுக்களை கருதுக ஸோ இதில் வந்து பார்த்தோம்டா ஒரு குழாய் ஒன்று இருக்கு எப்படி இருக்கு அந்த குழாய் இப்படி பெரிய குறுக்குவட்டை கொண்ட முன்பகுதி அதுக்கு பிறகு மிகச்சிறிய குறுக்குவட்டை கொண்ட நடுப்பகுதி வருது இப்படி அதுக்கு பிறகு இது ரெண்டுக்கும் எடுபட்ட குறுக்கோட்டை கொண்ட ஒரு பகுதி வருது குறுக்குவட்டு பரப்புக்கள்லாம் தரப்படலை ஆனால் பார்த்தா கண்ணுக்கு விளங்குது நமக்கு அதை ஒப்பிடலாம் சரியா இப்போ சாரி சம குறுக்கோட்டு பரப்பு இதுக்கும் இதுக்கும் ஸோ இதில் உள்ள வாழ்வு என்ன சாரி வாழ்வில்லை மூடி டி டூ சாரி டி ஒன் கீழே உள்ளது டி டூ வாழ்வுகள் எங்கே இருக்கு ஒன்று இந்த ஆக ஆகமெல்லிய பகுதியில் இருக்கு அது வாழ்வு ஏ இன்னொன்று எங்கே இருக்கு நடுத்தரமான பகுதியில் இருக்கு வாழ்வு பி ஸோ இதில் தரப்படுற இந்த எக்ஸின்ற புள்ளி பெரிய குழாயில் இருக்கிற புள்ளி அது எப்போவுமே வந்து டூ பி நோட் என்ற முக்கத்தில் பேணப்படுதான் ஸோ இப்போ இது அவ்வளோத்துக்குள்ளேயும் முழுக்க நீர் நிரப்பப்பட்டிருக்கு ஓகே நம்ம நீரை கீறி நான் டைம் போவோம் ஸோ நம்ம ஜஸ்ட் கேள்விகளுக்குள்ள போகலாம் ஸோ கூற்றுக்களை பார்த்தோம்டா மூடி ஒன்னை மட்டும் திறக்கும் போது திருவமானது டூ பி நோட்டின்குள் ரோ என்ற கதையில் இயங்கும் ஸோ டிவண்ண திறன் என்ன நடக்க போகுது இங்கே உள்ள வழி வெளியேற போகுது சாரி இங்கே உள்ள திரவம் வந்து வெளியேற போகுது ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பவுனி தத்துவத்தை பயன்படுத்தித்தான் என்ன செய்வீங்க அதில் கதியை காணுவீங்க ஸோ நல்லா தெரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இது ஆரம்பத்தில் அசையாமல் இருந்த ஒரு திரவம் துறக்க திடீர்னு வெளியேறும் திடீர்னு வெளியேறும் போது அந்த முனையில மட்டும்தான் திரவம் வெளியேறும் இந்த முனையிலலாம் இன்னும் இங்க எல்லாம் இன்னும் ஓய்வில் தான் இருக்கும் சரியா திறக்கிற கணத்துல இங்க ஒரு வேகம் வராது ஸோ இங்கே ஓய்வில் இருக்கிற இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் முடையில் நம்ம இப்போ பர்னியசாமன்பாட்டை பாய்ப்போம் ஸோ பர்னிய பாய்க்கும் போது இந்த புள்ளியை இப்போ திறந்து விட்டா இங்கே கதி வந்து வீண் எடுப்போம் அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் வந்து நமக்கு பி நோட்னு தரப்படுது ஸோ இங்கத்தை விட ரெண்டு மடங்கும் கூட ஸோ இங்கே பர்னிசாவன்பாட்டை இந்த இடத்துல எழுதுனா முதலாவது பி பி வந்து டூ பி நோட் வி ஸ்கேர்ட் பூச்சியம் ஹெச்ரோஜி இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரே இதானே வரப்போகுது ஹெச்ரோஜி ஸோ இருந்தாலும் எழுதி வெட்டுவோம் ஹெச்ரோஜி இந்த இடத்துல பி நோட் வரும் உங்களுக்கு நிலையில முக்கம் வி ரோவி ஸ்கேட் ஹெச்ரோஜி அதே ஹெச் தான் ஒரே மட்டம் ஸோ இது இந்த குழாய் நிலை குத்தா பொருத்தப்பட்டிருக்கா இல்லாட்டி கிடையா அப்படி படுக்க போட்ட மாதிரி வைக்கப்பட்டிருக்கான்னு தெரியா இந்த கையில் நிலை குத்தா எடுக்க வேண்டி வருது ஸோ அப்படி எடுப்போம் இதை இதையும் வெட்டலாம் ஸோ இதில் ஒரு பி நோட் இப்போ பி உங்களுக்கு தெரியும் லேசா டூ பி நோட் ஓவர் ப்ரோ ஓகே இங்கே வேகம் பூச்சியமாக இருக்கும்ண்டு நம்ம விலங்கி எடுக்கணும் இல்லாட்டி குழம்பிரும் இங்கே ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து திறக்கும்போது இது இயங்காது ஓகே அதான் இதில் நம்மட லஜிக் என்ற கதையுடன் வெளியேறும் சரினு அடுப்போம் கூற்றுபி மூடி டி டூவை மட்டும் திறக்கும்போது போது கதையானது டிஒனை மட்டும் திறக்கும் போது திரவம் கதையை விட உயர்வாகும் அதாவது இந்த கதையை விட இது திறக்கப்படும் போது வர கதி வந்து உயர்வாகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை திறந்து பாபமே இதை மூடிக்கிட்டு இதை மட்டும் திறக்கிற சந்தர்ப்பத்தை கருதுவும் இதை மூடிக்கிட்டு இதை திறந்தா நான் உட சொன்ன இந்த குழாய் நிலை குத்தாக பொருத்தப்பட்டிருக்கா இல்லாட்டிக் கிடைக்க வைக்கப்பட்டிருக்காண்டு தரப்படலை இருந்தாலும் நிலை குத்தாகண்டு எடுத்தா நீங்க என்ன செய்வீங்க இந்த இடத்த எச் ரோஜின்னு போட்டீங்க தானே அந்த ஹெச் ரோஜிக்கு இங்கே உள்ள ஹெச் ரோஜி சமனா வராது இங்க கொஞ்சம் குறைய வரும் ஓகே ஸோ நான் என்ன செய்ய போறேன்டப்போ எச் ரோஜின்றது அழுத்த சக்தி கூறு தன் அந்த ஹெச் ரோஜி கூருக்கு ஒரு அழுத்த சக்தி பூச்சிய மட்டத்தை எடுக்கணும் அழுத்த சக்தி பூச்சிய மட்டத்தை நான் இதாவே எடுக்கிறேன் ஸோ இதுதான் அழுத்த சக்தி மட்டம் ஸோ இந்த அழுத்தசக்தி பூச்சிய மட்டத்தில் இந்த உயரங்கள்ல இருந்தால் இந்த உயரம் பூச்சியம் இந்த இடத்துல ஒரு வரும் ஸோ அப்படி அப்படி இந்த எப்படி மாற்றம் அடையும் மாதிரி டூ பி நோட் வரும் பூச்சியம் தான் ஆனால் கூறு வரும் அதே இருக்காது ஆனால் அமுக்கம் இருக்கும் சக ஹெச் ரோஜி பூச்சியம் ஹாப் ரோவி கேட் வி போடுமே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனால் பி நோட் இங்கே வெறும் பி நோட் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பி நோட் வந்தேன் ஏன்டா ஹெச்ரோஜி கூறு அங்க பக்கமும் வந்ததால் வெட்டுப்பட்டுட்டு ஆனால் எங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெச்ரோஜி கூறு வரத்தாலே இந்த வி எப்படியுமே பெருசாக தான் வரப்போகுது சுருக்கோண்ட அவசியம் இல்லை பெருசாக வரும்ன்றது சரி ஓகே ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் பி சரி சி கூற்று மூடி சீனை மட்டும் திறக்கும் போது வழியானது வாழ்வுகள் ஏபி இரண்டினூடாக குழாய்க்குள் செல்லும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்வுகள் இருக்குது உறுத்தி செய்யக்கூடியது உள்ள வழியை உள்ளுக்கு வரவிடும் உள்ளுக்குள்ள நீரை வெளியே போக விடாது ஸோ இப்படியான வாழ்வுகள் எப்படி தொழிற்படுறேனா அமுக்க வித்தியாசத்தின் மூலமாக மூலமாகத்தான் தொழிற்படுறது வளிமண்டல அமுக்கம் உள்ளுக்குள்ள நீர் அமுக்கத்தை விட அதிகரிக்கும் போது அந்த வாழ்வுகளுக்கு கூடாக வழி வந்து உட்புக ஆரம்பிக்கும் ஸோ டி மட்டும் திறக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல உள்ள அமுக்கங்கள் வளிமண்டல அமுகத்தை விட பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் அந்த இடத்துல உள்ள அமுக்கங்கள் வளிமண்டல முகத்தோட சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் வலி உள்ளுக்க வரும்ன்ற அந்த முடிவை எடுக்கலாம் ஸோ பேர்ணி தத்துவத்தை இந்த புள்ளிகளுக்கு இடையில் பாவிச்சு பார்ப்போம் அமுக்கம் எப்படி வருதுன்றி ஸோ இந்த புள்ளியில் உள்ள அமுக்கத்தை பி பீண்டு எடுங்க இந்த புள்ளியில் உள்ள உங்களுக்கு தெரியும் வளிமண்டல அமுக்கம் ஆகவே பி நோட் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வேகம் காணப்படும் ஓகே அதை வீண்டு எடுப்போம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பாடு எடுத்திருந்தேன் இப்போ வீடு எடுப்போம் இந்த இடத்துல வேகம் இருக்குமா ஏண்டா இதை நம்ம தொடர்ந்து ஓட விடுறோம் தானே அப்போ ஆரம்பத்தில் எல்லா புலிகளும் ஓய்வில் இருக்கும் திறக்கிற கணத்துல அதுக்கு பிறகு எல்லாத்துலேயும் நீரோட்டம் நிகழ ஆரம்பிக்கும் அதுக்கு தான் நம்ம அவதானம் என்னன்றத பார்ப்போம் ஸோ நீரோட ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஒரே குறுக்கோட்டு பரப்பளவு காட்டப்பட்டிருக்கு ஸோ இங்கே நெருக்கத்தகப்பட்ட திரவம் பாய்ச்சல் ஈடுபட்டு அது அது பாய்ச்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள இந்த கேள்வியில் அப்படி உறுதிப்பாய்ச்சலாக இருந்தால் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் அமுக்க பாய்ச்சொரி கனவளவு பாய்ச்சல் வீதங்கள் வந்து சமனாக இருக்க போகுது அந்த காரணத்தால் ஏ ஒன் வி ஒன் சமன் ஏ டூ வி டூன் நம்ம தொடர்ச்சி சமன் போடலாம் ஆகவே இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஒரே கதிகள் நிலவும் ஸோ இந்த இடத்த வி இருந்தா இருந்தால் இந்த இடத்தையும் என்ன இருக்கும் கதி வீயாக தான் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் தொடர்பு ஒரு ஒரு சமன்பாடு எடுக்கலாம் இப்போ எப்படி நான் எடுக்க போறேன் பேர்னிஸ் தத்துவத்தை பாய்க்க போறேன் இந்த இடத்த அமுக்கம் பி வந்து பிபி ஓகே பிபி சஹ இயக்க சக்தி ஓரளவு ஸ்கேட் சஹ இன்னொன்று நான் அந்த இடத்துல அழுத்த சக்தி இப்போ இது நிலைக்குத்தாக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த எடுகோலை நான் மட்டும் சொன்னேன் அது கிடையாது வைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் குழைக்கும் ஸோ இந்த கேள்வியில் நிலை குத்தாக கிடையாதுன்னு தரல இருந்தாலும் நம்ம நிலை தான் எடுப்போம் சும்மா பார்க்கக்கூடையும் ஒருத்தருக்கு முதல்ல படுறது வந்து மனசுக்குள்ள நிலை குத்தானது ஸோ அதை வச்சு தான் இந்த கேள்வியை செய்யறோம் ஸோ இந்த இடம் வந்து அழுத்த சக்தி பூச்சிய மட்டம் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படி பூச்சிய மட்டம் எடுத்தா இங்க வரைக்கும் மெச்சுயரம் அப்படி இருக்கு என்று சொன்னா இந்த இடத்த அழுத்த சக்தி ஒன்று வரும் எச் ரோஜின் ஓகே இப்போ சமப்படுத்தி எதுக்கு சமப்படுத்தப்பறம் இங்க உள்ள இந்த கூறுகள கூட்டுத்தொகைக்கு சமப்படுத்தப்படுற சமன் இங்கே உள்ள அமுக்கம் பி நோட் சக ஹாஃப் ரோ வி ரோவி அதே வேகம் சக ரோஜி பூச்சியம் காரணம் என்னென்னா உயரம் பூச்சியம் அந்த இடத்துல இருந்து அழகப்படுறதால ஸோ இதில் வந்து இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டுரும் இல்லையா இவரு கட் ஆயிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிபி வந்து என்ன மாதிரி வரும் பி நோட் இந்த ஹெச்ரோஜி ரோஜி அங்கே கொண்டு போனால் பி நோட் மைனஸ் எச் பிபி வந்து பிநோட் மைனஸ் எச் ஸோ ஆகவே இதை அடிப்படையாக கொண்டு பிபி வந்து வளிமண்டல முக்கத்தோட சின்னதுண்டு எடுக்கலாம் வளிமண்டல முக்கத்தோட சின்னதுண்டால் கட்டாயமாக அதுக்குள்ளால் வலி உள்ளுக்கு வரும் இப்போது இதுக்கு சமன்பாடு எழுதி நம்ம கொஞ்சம் நிரூபணம் நீங்கள் சமன்பாடு எழுதாமல் லொஜிக்கை பயன்படுத்தியும் செய்யலாம் எப்படி வேகங்கள் சமனவர் மனசில் வச்சு கொண்டு இந்த இடத்த கூட்டுத்தொகையை மனசுலேயே போட்டு பார்க்குற எச் கூறு வரும்ன்றது விளங்கும் விளங்குமப்போ இந்த இடத்த எச்ரோஜி ரோஜி வராத ஆகவே இதை விட முக்கம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே முடிவெடுக்கலாம் அது மாதிரி ஏக்கி இந்த சமன்பாடு நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் ஏக்கு சமன்பாடு திரும்ப எழுதவே இல்லை ஜஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒப்பிடுங்க இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஒரே உயரம் தானே ஒரே உயரம் அமுக்கத்தை தான் ஒப்பிடணும் அப்போ மிஞ்சி இருக்கிற இன்னொரு கூறு என்ன வேகம் வேகம் வந்து இங்கே கூட வேகம் இங்கே கூடடா அமுக்கம் என்ன செய்யணும் ஒரே உயரம் அமுக்கம் குறைவாக இருக்கணும் ஓகே ஸோ இங்கே அமுக்கம் இதை விடவும் குறை அப்போ வளிமண்டலத்தை விட தானே பிஏ ஆகவே கட்டாயம் இதுக்குள்ளாலேயே வழி போகும் இப்போ அமுக்கங்கிற ஓடர் எழுதி காட்டினா வளிமண்டல அமுக்கம் அதை விட சிறியது பிபி அதை விட சிறியது பிஏன்னு வரும் ஆகவே ரெண்டு வாழ்வுகளுக்குடாகவும் வழி உள்ளுக்கு வரும்ன்றது உண்மை ஸோ இதில் மூணு கூற்றுக்களும் வந்து உண்மையானதாக இருக்கிறதால ஏபிசி எல்லாம் உண்மையானவை ஓகே அடுத்த கல்வி வந்து ஒரு டிரான்சிஸ்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெய்ப்பு தாராங்க பயப்பு எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கேனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இப்படியான கேள்விகளை நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் சரியா இந்த கேள்விக்குரிய ஐடியா ஆல்ரெடி பாஸ் பேப்பரில் இருக்குது ஓகே இப்போ நான் ஒரு முக்கியமான மெசேஜையும் சொல்கிறேன் அந்த ஐடியாவை நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஐடியா உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸுக்கு திரும்ப போய் ஐடியாக்களை மீட்டணும்ன்ற அர்த்தம் ஓகே ஸோ இந்த பாஸ் இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேள்வி இலக்கம் ஞாகம் இல்லை ஒரு ஐம்பத்தெட்டு தான் இருக்கு நினைக்கிறேன் கடைசி பத்துக்குலாம் வந்தது அந்த கேள்வியில் ஐடியா இருக்கு அதில் இதை விட கஷ்டம் ஏன்டா அதில் ஒரு சைன் வலை மாதிரி பேய்ப்பு தராங்க ஆனால் இதில் ஸ்குவராக தாரத்தால கொஞ்சம் லேசி இப்போ என்ன ஒற்றுமை இந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு என்ன தொடர்பு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சிலிக்கன் டிரான்சிஸ்டர் கொண்ட வெறியலாக சுற்றின் பயப்பு காட்டப்பட்டுள்ளவாறு வீச்சம் காட்டப்பட்டுள்ளவாறு வீச்சம் ஐந்து வோல்ட்டை உடைய ஒரு செவ்வக ஓல்ட்றளவு அலை வடிவம் வழங்கப்படுகின்றது பின்வரும் அலை வடிவங்களில் பயப்பு வீணோட்டிற்கு உரியதாக அமையத்தக்கது இதில் சுற்ற பார்த்தீங்கன்னு சொன்னேன் எப்படி இருக்குண்டா இந்த இடத்துல ஒரு ஆறு வோல்ட் வளங்கள் அழுத்தம் காட்டப்பட்டிருக்கு இங்கே சேகரிப்பான் தடை ஒன்று போட்டிருக்காங்க எப்படி அஞ்சு கிலோ ஓகே ஸோ இதில் டிரான்சிஸ்டர் வருது கீழே வந்து புய் செய்யப்பட்டிருக்கு இங்கே பக்கம் நம்மட அடித்தடை இருக்குது நாலு கிலோ ஓம் அடித்தடை எதுக்கு போடுற அடித்தடை முறையில் ட்ரான்சிஸ்டரை கோட்றதுக்காக அடித்தடைய போடுவீங்க இதில் அந்த அடித்தடை முறை இல்லைன்றத கவனிங்க தான் முக்கியம் இங்கே ஒரு விஏ இன்னொன்று காட்டப்பட்டீங்க அது இன்புட் இந்த இடத்துல என்பி குறித்து காட்டுறதுக்கு ஒரு குறி வி அவுட்புட் வந்து இவர் தான் ஸோ இந்த இடத்துல உள்ள அழுத்தத்தை கண்ணீங்கன்னா வி அவுட்புட்டுக்கான வரைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ இதில் ரெண்டாயிரத்தி ஆறாம் அனுசரிங்கயும் சரி டிரான்சிஸ்டர் கோடலுறப்படலை பொதுவாக டிரான்சிஸ்டர் நீங்கள் விரியலாக்கியை பயன்படுத்தணும்னு சொன்னால் அதை கோடலுறை செய்வீங்க கோடலுற செய்யாட்டி அது விரியலாக்கியாக தொழிற்படாது வளங்கள் அழுத்தத்தை நீங்கள் அனுப்பினாலும் அது ஒழுங்காக வேலை செய்யாது முறையான பயன்பாட்டுக்கு நம்ம அதை ஆல்ரெடி கோடலுற செஞ்சுக்கணும் இங்கே கோடலுறை செய்யப்படலை கோடலுறை செய்யப்பட்டா எப்படி இருக்கும் இந்த இடத்த ஒரு அழுத்தத்தை நீங்கள் இங்கேருந்து பிரித்து கொடுப்பீங்க இல்லாட்டி அழுத்த பெரிய முறை மூலமா கொடுப்பீங்க எப்படியோ இங்கே அழுத்தத்தை கொடுக்கறதால இந்த இடத்த ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் வந்து இந்த சந்தியை அதாவது அடி காளி சந்தியை முன்முக கோடல் வச்சு இந்த சக்தி பின்முகக் கோடல்தான் இருக்கும் சாரி இந்த சந்தி பின்முக கோடல தான் இருக்கும் அதான் நம்மளோட உயிர்ப்பித்த நிலை ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கு ஒரு அழுத்தம் வந்து நேச்சுரலாக ஆல்ரெடி கொடுக்கப்படலை வார அழுத்தம் பொறுத்து தான் தொழிற்படுமா தொழிற்படாதான்றது தங்கி இருக்கும் இப்ப நல்லா கொள்ளுங்க உள்ள அழுத்தம் அப்படி அழுத்தம் என்னவா இருக்கும் ஓகே அழுத்தம் மின்னோட்டம் போகுமா போகாது அப்ப ஓட்டம் என்ன பூச்சியம் அப்ப சேகரிப்பானோட்டம் என்ன பூச்சியம் சேகரிப்பானோட்டம் பூச்சியம்டா அந்த அஞ்சு ஓமுக்கு உள்ளால ஒரு அழுத்த வீழ்ச்சி ஏற்படுமா ஏற்படாது ஆகவே இந்த ஆறு முழுக்க இங்க வரும் என்ன நிலை இது துண்டிப்பு நிலை ஸோ துண்டிப்பு நிலையில நோட் வந்து ஆறு வோல்ட்டாக காணப்படும் சாதாரணமாக டிரான்சிஸ்டர் ஒழுங்காக கோடல் வர செஞ்சிங்கன்னு சொன்னால் நடக்கும் இதுக்குள்ளால ஒரு மின்னோட்டம் போகும் அந்த மின்னோட்டத்தின் காரணமாக இங்கே ஒரு அழுத்த வீழ்ச்சி ஏற்படும் எப்படிப்பட்ட அழுத்த வீழ்ச்சி அஞ்சு கிலோ கேட் ஒரு குறித்த அழுத்த வீழ்ச்சி ஏற்படும் உதாரணமாக ஒரு மில்லியன் பேர் போகுதுன்னு சொன்னால் அஞ்சு வோல்ட் வரும் அப்போ ஆறு ஓல்ட்ல அந்த அஞ்சு வோல்ட் இங்கே போக மிச்சம் இதில் வரும் அப்போ இதில் ஒரு வோல்ட் வரும் சரியா ஸோ இப்போ நம்ம பேய்ப்பை பார்ப்போம் பேய்ப்பு அழுத்த வேறுபாடு வந்து அழுத்தம் வந்து இப்படி மாறுது பொக்ஸா பெங்கோர் அஞ்சு வேல்ட் திரும்ப இங்கே மைனஸ் அஞ்சுக்கு வந்து திரும்ப இங்கே வந்து திரும்ப இப்படி வருது அப்படியே தொடர்ந்து போகுது இதில் ப்ளஸ் அஞ்சு ஓகே இங்கே மைனஸ் அஞ்சு வேல்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளஸ் அஞ்சு வேல்ட இங்கே நீங்கள் கொடுக்கும்போது என்ன நடக்கும் இந்த ட்ரான்சிஸ்டரில் இந்த அடிமுனைக்கு ஒரு அழுத்தம் ஒன்று வரும் அந்த அஞ்சு வோல்ட் இந்த சந்திய முன்முகக்கோடலோட சீரத்துக்கு போதுமானது காரணம் என்ன இது சிலிக்கன் டிரான்சிஸ்டர் அடுத்தால இந்த இடத்த சைபர் தசம் ஏழு வோல்ட் அழுத்தம் வந்தாலே முன்முகக்கோடல் நடந்துடும் ஓகே ஸோ இந்த இடத்த அஞ்சு வோல்ட் வந்துச்சின்னு சொன்னால் சைபர் தச முக அதை கொடுக்கும் மிச்சம் நாலு தசம் மூணு இதுக்கு போகும் ஸோ நாலு தசம் மூணு இதுக்கு போனிச்சின்னு சொன்னால் இங்கே ஒரு மின்னோட்டம் வருமா இல்லையா வரும் அப்போது மின்னோட்டம் எப்படி ஐ சமன் நாலு தசம் மூணுக்கு கீழே நாலு அப்போது சைபர் தசம் சைபர் சாரி ஒன்று தசம் சைபர் ஏழு அஞ்சு மில்லியம் வருது ஓகே ஸோ இப்போ ட்ரான்சிஸ்டர் என்ன நிலையில் தொழிற்படுன்னு எப்படி பார்க்குற இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்டா ஐசியை கணிக்கணும் அந்த ஐசி இங்கே உள்ள உச்ச மின்னோட்டத்தோட பெருசாக வந்துச்சின்னு சொன்னால் அது நிரம்பல் நிலைக்கு போயிட்டு அர்த்தம் இதில் உச்ச பெருமானத்தோட சின்னதாக வந்துச்சின்னு சொன்னால் அது தொழிற்பாட்டு நிலையில் இருக்கின்ற அர்த்தம் இதில் உச்ச பெருமானம் என்ன உச்ச பெருமானம் வந்து விசிசி சி எப்படிக்கான உச்ச பெருமானத்தை விசிசி சி சி செமன் ஐ உச்சப்பெருமானம் ஐ மேக்ஸ் தர ஆர்சி அப்போ இதில் ஐ மேக்ஸிமம் வந்து என்ன வரப்போகுது ஆறின் கீழ் ஒன்று அஞ்சு ஒன்று தசம் ரெண்டு மில்லியம்பியர் ஸோ இதை பீட்டாவோட அதாவது மினிமம் பெருக்கி பெருக்கித்தான் இதோட ஒப்பிட்டு பார்க்கணும் இங்கே ஓட்டநயம் தரப்படலை ஆனாலும் இந்த பிரமாணத்தை இந்த பிரமாணத்தையும் பார்க்கக்குள்ள இது பீட்டாவல பெருக்கப்பட்டா இந்த உச்ச மீனோட்டத்தை தாண்டிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு விளங்குது உச்சமீனோட்டத்தை தாண்டிச்சுன்னு சொன்னா இது என்ன நிலைக்கு போயிடும் நிரம்பல் நிலைக்கு போயிரும் ஏன்னா பீட்டா வந்து எப்பவுமே நூறு அப்படித்தான் இருக்கிற சோ இது சைபரசன் சைபர் விளைஞ்சி மில்லியம் பேர் எப்படியுமே உச்ச ஓட்டத்தை அது தொடர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே காணப்படுது சோ ஆகவே இது நிரம்பல் நிலைக்கு வந்துடும் இது நிரம்பல் நிலைக்கு வந்தா

துண்டிப்பு நிலைக்கு வந்து சொன்னால் இது வந்து என்ன வரைக்கும் ஆறு வோல்ட்டாக வந்துடும் ஓகே ஆறு வோல்ட்டாக வந்துடும் ஸோ அப்படித்தானே உங்களுக்கு என்ன வரைக்கும் அங்கே பக்கம் வி அவுட் புட் பெறப்படும் ஓகே நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ஆறு வோல்ட் வரும்னு சொல்லிட்டேன் இங்கே பூஜ்யம் ஆனால் இங்கே ஆறு வரும் ஸோ அப்படி உங்களுக்கு தரப்படுற விடையுது ஆறு வோல்ட்லாம் குறிப்பிடப்படலை ஆனால் இங்கே ப்ளஸ் ஆரக்குள்ள பிளஸ் அஞ்சாவரக்குள்ள பூச்சியமாகவும் மைனஸ் அஞ்சாவரக்குல வார மாதிரி தரப்பட்டிருக்கு ரெண்டாவது விடை நாப்பத்தி ஆறாவது கேள்வி கண்ணாடியுள் இரச வெப்பமானிகளின் பகுதிகளின் வடிவம் அல்லது தன்மை அமைக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அதனால் ஏற்படும் நன்மை பற்றியதுமான பின்வரும் கூற்றுக்களை கருதுக முதலாவது ஆறாங்க ஏ ரசக்கும்மிழ் கோல வடிவமாக இல்லாதிருத்தல் அந்த கூற்று சரி ரசக்கூமிள் வந்து கோல வடிவமாக இருக்காது சில நேரம் இப்படி ஓவல் ஷேப்பில் கீழே இருக்கலாம் குறித்த கனவளவிற்கு கூடிய மேற்பரப்பை பெறுவதற்கு ஒரு காரணமாக அதை சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட கனவளவுக்கு அதிக குறைஞ்ச மேற்பரப்பளவு எடுக்கிறதுக்கு துளிகள்லாம் கோல வடிவத்தை எடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பரப்புழுவை காரணமாக ஆகவே கோலத்துக்கு வந்து எப்போவுமே அந்த கனவளவுக்கு குறைஞ்ச மேற்பரப்பளவு கிடைக்கும் ஓகே ஸோ கூடிய மேற்பரப்பை பெறுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிற கோல வடிவமாக வைக்கிறல்ல ஸோ அதால் என்ன நன்மை ஏற்படும் அவ்வளோ தெரியும் வெப்பமானி கும்பல் பூரணமாக அமழ்த்தப்படும் போது இப்போ வெப்பமானி ஒன்றும் இப்படி இருக்கீங்களா இப்படி வெப்பமானியில் மேல் தண்டு இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பார் ஸோ இதை நீங்கள் திரவத்துக்குள்ளேயோ இல்லாட்டி வெப்பமானி அளக்கப்பட வேண்டிய ஏதாவது ஒரு சூழலுக்குள்ளே இப்படி அமழ்த்திட்டு வச்சிங்கன்னு சொன்னால் இதில் இந்த மேற்பரப்பளவு தான் இந்த வெப்பநிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த மேற்பரப்பளவு கூட கூட இங்கே வெப்பப்பாய்ச்சல் வீதம் என்ன செய்யும் அந்த கண்ணாடிக்குள்ளால கூடும் அப்படித்தானே வெப்பப்பாய்ச்சல் வீதம் வந்து மேற்பரப்பளவில் தங்கியிருக்கு ஸோ இங்கே உள்ள வெப்பத்தை விரைவாக ரசம் பெற்றுக்கொள்ளும் ஸோ அதால் நேரத்தோட விரைவாக மாறுற வெப்பநிலைகளை நம்ம அளக்கலாம் ஏண்டா வெப்பம் முழுக்க வந்து ரசத்தோட வெப்பச்சமநிலையை அடையிறத்துக்கு வந்து நேரம் எடுக்காது ஸோ குயிக் குயிக்காக மாறக்கூடிய வெப்பநிலைகளை நம்ம அழக்கிலும் ஸோ இதற்குரிய நன்மை என்னடா விரைவாக மாறும் வெப்பநிலைகளை அளக்குற ஆனால் இங்கே பயன்படும் நன்மை என்ன சொல்கிறாங்க உணர் அதிகரிக்கும் அது பிள்ளை உணர் திறன்டா நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் என்ன அர்த்தம்ண்டு உணர் சிறன் சொல்கிறது ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றத்துக்கும் இந்த நீளம் வந்து பெரிய அளவில் மாறணும் ஓகே நீளம் பெரிய அளவில் மாறினா உணர் சிறன் ஆகவே சின்ன மாற்றத்தை கூட இந்த வெப்பமானி உணரும் அதுதான் உணர் அது விரைவாக வருமா இல்லாட்டி மெதுவாக வருமான்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது எந்த அளவுக்கு மாறுதுன்றது தான் முக்கியம் சின்ன மாற்றத்தையும் அது காட்டணும் ஓகே ஆகவே உணர்திறன் அதிகரிக்கும்ன்றது பிள ஆகவே ஏ கூற்று நம்ம இயலாது பி கூற்று குமிழின் சுவரின் தடிப்பு குறைவாக இருத்தல் இந்த குமுளின் சுவரின் தடிப்பு வந்து குறைவாகத்தான் இருக்கணும் அதால் வந்து ரெண்டு நன்மை இருக்கு இந்த குமுழற சுவர தடிப்பு வந்து மெலுசாக இருந்தால் இது உள்ளுக்க வெப்பம் போய் சேர்றதுக்கு குறைவாக நேரம் எடுக்கும் அந்த நீளம் வெப்பம் பாயிற நீளம் குறையக்குள்ள காய்ச்சல் வீதம் கூடும் ஸோ ஒரு நன்மை வந்து வெப்பப்பாய்ச்சல் வீதம் அதிகரிக்கிறதால விரைவாக வெப்பம் போகும் அப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் ஏ கூற்றுல சொன்னேன் விரைவாக மாறக்கூடிய வெப்பநிலைகளை அளக்கிறதுக்கு இது சாதகமான ஒரு விஷயம் இன்னொரு நன்மை என்னென்னடா இந்த குமிழ்கிற தடிப்பு வந்து பெருசாக இருந்தால் இந்த குமிழை வெப்பப்படுத்துறதுக்கே கூட வெப்பம் செலவாகும் ஆகவே செம்மை வந்து என்ன செய்யும் குறையும் மெல்லுசாக இருந்தால் இந்த கண்ணாடிட இதுக்குள்ளே இருக்கிற கண்ணாடிட அளவு வந்து குறைவாக இருக்குது கண்ணாடிற அளவு குறைவாக இருந்தால் அது உறிஞ்சிற வெப்பமும் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் ஸோ குறைவான வெப்பத்தை உறிஞ்சிறதன் காரணமாக செம்மை வந்து என்ன செய்யும் அதிகரிக்கும் ஸோ இந்த ரெண்டு காரணிகளும் தான் வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் தான் வந்து மெல்லுசாயிருக்கிறத்துற நன்மைகள் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க உணர்ச்சி அதிகரிக்கப்படும் சாரி அந்த காரணத்தில் சொல்கிறாங்க குமிழின் சுவருக்கு குறுக்கையான வெப்ப பாய்ச்சலை இலகுவாக்கு அது சரி வெப்ப பாய்ச்சலை விரைவாக நடத்துகிறதால இலகுவாக்கும்னு நம்ம சொல்லலாம் பயன்படும் நன்மை என்ன சொல்கிறாங்க உணர்ச்சி அதிகரிக்கப்படும் உணர்ச்சின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாலே விளங்கலை உண்மையிலே வெப்பமானியை பற்றி ரெண்டு டர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று உணர்திறன் இன்னொன்று செம்மை உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நான் நினைக்கிறேன் உணர்திறனை தான் சொல்கிறேன் ஓகே உணர்திறனை சொல்லியிருந்தால் இந்த கூற்று சரியாக வராது ஏன்னா உணர்திறனுக்கு காரணமா இல்லை விரைவாக மாறும் வெப்பநிலைகள் அளக்கிறது ஒரு நன்மை செம்மை அதிகரிக்கிறன்றது இன்னொரு நன்மை ஆனால் உணர்ச்சின்றது நேரத்தோட விடைவாக மாறுற தன்மை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வேலை என்ன செய்யலாம் அது சரியானதாக கொல்லப்படலாம் இங்கிலீஷில் வந்து சென்சிட்டிவிட்டின்னு சொன்னா உணர்திறன் ரெஸ்பான்சிவ்னஸ்னு சொன்னால் நேரத்தோட விடைவாக மாறுற தன்மையை சொல்லுவோம் ரெஸ்பான்சிவ்னஸை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ளே துலங்கட் தன்மை தான் சொல்லலாம் ஆனால் உணர்ச்சி அப்படின்ட்டு சொல்ல இல்லுமா எனக்கு உண்மையிலே தெரியாது ஸோ இந்த கூட்டுட விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் விடையை நம்ம பிறகு பார்க்கலாம் சி துளை மையத்தில் இருக்கத்தக்கதாக தண்டின் குறுக்குவெட்டு வட்ட வடிவமானதாக இல்லாத இங்க சொல்றது சொல்கிறது வெப்பமாண்டிய தண்டை பற்றி தான் இந்த தன் தண்டு வந்து ஒரு நாளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளினிக்கல் தேர்மோமீட்டரில் கூட கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கும் இந்த தண்டு இந்த கோல வடிவமானதாக இருக்காது ஓகே நீரமானி மாதிரி கோல வடிவமானதாக இருக்காது ஆனால் அதுக்குள்ள துளை வந்து வட்ட குறுக்கு வட்ட கொண்டதாக இருக்கும் ஓகே ஆனால் தண்டு வந்து கோலவடியமில் வட்டக்குறுக்கு வட்ட கொண்டதாக இருக்காது உருளையாக இருக்காது கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ரச சுட்டியிலிருந்து வரும் ஒலிக்கதிர்கள் கண்ணாடி மேற்பரப்பில் முறிவடைய ஓகே ஸோ இது சரியா இல்லையான்னு பார்ப்போம் வட்டக்குறுக்கு ஓட்டு வச்சால் என்ன நடக்கணும்னு பாருங்கள் வட்டக்குறுக்கு ஓட்டு வச்சா அப்படி வட்டமாக இருக்கும் தண்டு அதில் நடுவுக்கு அப்படி

ஸோ இவர் வரக்குள்ள இப்படி வந்தால் இதில் செவ்வன விலத்தி முறி வரலையா செவ்வன விலத்தி முறியக்குள்ளே வந்து அந்த உண்மையாளம் தோற்றாலத்தில் வர மாதிரி தான் இங்கேயும் படம் வரும் ஸோ நீங்கள் இதை பிறப்பிச்சு கீரியும் பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே இதான் ஏற்படுற நன்மை என்னண்டா இது கொஞ்சம் மேலே வந்த மாதிரி விளங்கும் இப்போ நீர் மேற்பரப்பில் உள்ளுக்குள்ள பொருள் தோற்றாலத்தில் தென்பட்டு பெருசாக தெரிகிற மாதிரி இதுவும் தெரியும் ஸோ இது உண்மையிலேயே ஒரு உருப்பெருக்கிற ஒரு அமைப்பாக தொழிற்படுது சரியா உருப்பெருக்கிற அமைப்பாக தொழிற்படுறதால அந்த மயற்த்துளை குழாயை நம்ம பார்க்கறது வந்து லேசாக இருக்கும் அப்பவும் கூட ஒப்ப பார்க்குற இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது அப்போ கோலைவாடியமாக வச்சா யோசிச்சு பாருங்க ஸோ அதனால் பார்க்கறதே கஷ்டம் வெப்ப ஸோ அந்த அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு இருக்கிறது காரணம் இந்த அமைப்பு ஓகே ஸோ அது ஒரு உறுப்பெருக்கும் பகுதியாக செயற்படுது ஸோ முறிவடைன்றது சரி ரசை தெளிவாக அவதானிக்கலாம் என்றதை நன்மையாக சொல்லியிருக்காங்க அதுவும் சரி ஸோ இதில் சரியான விடை சி மாத்திரம்னு தான் வருது ஆனாலும் பி அப்படி ஒரு விடை இல்லை இங்கே ஸோ பி ஏ சரின்னு எடுத்திருக்காங்க அப்போ நான் நினைக்கிறேன் உணர்ச்சின்ற தவங்கோ நேரத்தோட விரைவாக மாறுற அந்த தன்மையை தான் எடுத்திருக்காங்க ஓகே ஸோ அப்படி எடுத்தால் சரிதானே சுவர சடிப்பு மேலே சேர்ந்தால் குயிக்காக வெப்பம் பாயும் ஸோ நேரத்தோட விரைவாக மாறும் வெப்பநிலைகளை லேசாக அளக்கலாம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி அரை வெப்பநிலை முப்பது பாகை சீயில் சீரான துளையுடைய இருமுனைய மூடிய குழாயில் உரு ஒன்றில் காட்டியுள்ளது போல் கேபிட்டலிஸ்ட் நீள இரசச்சுட்டியினால் வலி இரு சம பிரிக்கப்பட்டுள்ளது ரெண்டு சம பிரிக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த ரெண்டு பகுதிகளையும் கனவளவுகள் சமனாக இருக்கும் இக்குழாய் உரு ரெண்டில் உள்ளது போல் நிலைகுத்தாக பிரிக்கப்பட்டு இரசச்சுட்டியின் மையம் குழாயின் மையத்துடன் பொருந்தத்தக்கதாக கீழுள்ள வழிநிரலின் வெப்பநிலை தீட்டா தேவைக்கமைய மாற்றப்படுகின்றது தீட்டா வந்தீங்க பாகை சீல் அளக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி நிலைக்குத்தாக மாற்றும் போது என்ன நடக்கும்டா இந்த ரச நிறை காரணமாக கீழே உள்ள வழி வந்து அமற்றப்படும் அந்த இடத்த அமுக்கம் கூடும் அமுக்கம் கூடுறதன் காரணமாக கனவளவு குறையுது இப்போ குறைஞ்ச கனவளவு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இதை நடுப்புள்ளிக்கு கொண்டாடுறதுக்காக இந்த கீழ்ப்பகுதியை வெப்பமேற்றாங்க அப்போ என்ன நடக்கும் அந்த பகுதி வெப்ப விரிவுக்குட்பட்டு இந்த இடத்த கனவளவு வந்து அதிகரிக்கும் ஸோ ரசச்சுட்டியின் நீளம் எச்சுடன் தீட்டாவின் மாறலை சரியாக காட்டுவது இங்கே கேள்வி எதுன்னு தெளிவாக வழங்கணும் இந்த ரசச்சுட்டி நீளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தேவையான வெப்பநிலை தீட்டாவை கேட்குறாங்க ஓகே ஏன் ரச நீளத்தோட அது மாறுபடணும் நல்லா கவனிங்க இந்த நான் பெருசாக எடுத்தால் இந்த இடத்த அமுக்கத்தால் ஏற்படுற அந்த கனவளவு குறைவு பெருசாக இருக்கும் ஆகவே அதை நான் வந்து வெப்பநிலையால் ஈடு செய்கிறதுக்கு அதிக அளவு வெப்பநிலை மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டி வரும் ஸோ நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சில சவன்பாடுகள் எழுதி வெப்பநிலைக்கு மெச்சுக்கும் இடையிலான தொடர்பாக காட்டப்படுறேன் இப்போ ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பகுதியிலேயும் அமுக்கம் பி இருக்குன்னு எடுங்க இப்போ ஹெச் வந்து இப்படி நிலைக்குத்தாக கொண்டு வரப்படுறதால இந்த கீழ்ப்பகுதியில் பீயை விட ஹெச் ரோஜின் ஒரு அமுக்கம் வந்து அதிகரிக்க போகுது ஸோ இதில் ஒரு அமுக்கம் அதிகரிப்பு வரும் அதுக்கேற்ற மாதிரி கனவளவு குறைவு வரும் இப்போ இங்க அமுக்கம் என்ன பி பிளஸ் எச் ரோன்றது ரசத்தை நடத்தி இங்க பி மைனஸ் எச் மாறிடும் இப்போ வெப்பநிலையை கூட்டுறதன் மூலமாக இந்த கனவளவை பழைய நிலைக்கு கொண்டாடுறாங்க ஓகே அப்படி கொண்டாடும் போது இங்க அமுக்கம் பழைய மாதிரி மேல பியா போயிடும் இந்த இடத்த அமுக்கம் வந்து அதே மாதிரி காணப்படும் வேண்டாம் இந்த இடத்துல வந்து ரசம் தொடர்ந்து அமைத்தி கொண்டதான் இருக்க போது வெப்பநிலையால தான் நீங்க கனவுள விரிவு ஏற்படுத்துறீங்க அப்ப இங்க மாறுற காரணிகள் வெப்பநிலையும் கனவளவும் இந்த இடத்துல மாறுகிற காரணிகள் வந்து கனவளவும் அமுக்கமும் ஸோ ஏற்பட்ட அமுக்க அதிகரிப்பு தான் கனவளவு குறைவுக்கு காரணம் ஆகவே இந்த வரைக்கும் எச் அதுதான் இந்த கனவளவு குறைவுக்கு காரணம் இந்த கனவளவு குறைவை டெல்டா வீண்டு எடுத்தோம்டா இந்த ஹெச்ரோஜிக்கு அது நேர்வீத சமனாக இருக்குது அதாவது ஹெச்ரோஜியை பெருசாக எடுத்திங்கன்னா கனவளவு குறைவும் பெருசாக இருக்கும் ஓகே ஹெச்ரோஜி கனவளவு குறைவுக்கு நேர்வீத சமன் ஓகே நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் இந்த கனவளவு மாற்றம்ன்றது அமுக்கத்துக்கு நேர்வீத சமனாக தான் வரும் ஆனால் கனவளவு அமுக்கத்துக்கு நேர்மார் வீத சமனாக வரும் நான் மாற்றத்தக்கிறதுன்றத்தால் இந்த இடத்த இந்த தொடர்பு சரியானது இப்போ இதுக்கு ஒரு மாரிலியப் போகிறேன் என்ன சமன்பாடுகளை சில தீர்க்க வேண்டி வரத்தால் ஸோ எச்ஓஜி சமன் இல்லை கே இண்டு போடுவோம் இல்லாட்டி கே வண்டு போடுவோம் டெல்டா வி இந்த இடத்த உங்களுக்கு மாறப்போகிற காரணி வெப்பநிலை வெப்பநிலையின் காரணமாக கனவளவு அதிகரிப்பு ஏற்படுது ஸோ இந்த இடத்த கனவளவு அதிகரிப்பு அல்லது மாற்றம் வந்து இந்த இடத்த ஏற்பட்ட மாற்றத்துக்கு சமன் அதாவது இங்கே ஏற்பட்ட அதாவது இங்கே ஏற்பட்ட குறைவைத்தான் நீங்கள் இங்கே வீடு செய்கிறீங்க ஆகவே இந்த டெல்டா டெல்டாவி தான் அங்கேயும் ஏற்பட போகுது ஸோ டெல்டாவி கனவளவு மாற்றம் அங்கு வாரது நேரு சமன் எதுக்கு வெப்பநிலை மாற்றத்துக்கு டெல்டா டின்னு எடுப்போம் நான் எல்லாம் மாற்றத்தை எடுக்கிறேன் ஓகே மாற்றத்துக்கு எடுத்தால் எனக்கு கொஞ்சம் லேசாக இருக்கிறதால எடுக்கிறேன் இப்படி ஃபிசிக்ஸில் சில விஷயங்களை யோசிச்சுட்டு கேள்விக்கு ஏற்றமே கடைசியில் மாற்றி யோசிக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்த ஒரு மாறலியே போட்டால் டெல்டா வி சமன் கே டூன்னு போடுறேன் டெல்டா டி ஸோ இரண்டையும் நான் என்ன செய்யலாம் தீர்க்கலாம் எப்படி இந்த டெல்டா விக்கு பதிலாக இதை போட்டிங்களா எச் ரோஜி சமன் கே ஒன் இன்டூ கே டூ டெல்டா டி ஸோ இதுகள் மார்லி ரோஜி மாறலி ஆகவே ஹெச் நேர்வு சமன் டெல்டா டி ஓகே ஸோ எச்சை நீங்கள் கூட்டுறதுக்கு ஏற்றமா இங்கே வெப்பநிலை வித்தியாசத்தை கொடுக்கணும் அப்போது எந்த வெப்பநிலை வரைக்கும் உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரக்குள்ள இந்த டெல்டா தீட்டா நீங்கள் கூட கொடுக்கணுன்றதால நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த இறுதி வெப்பநிலையும் பெருசாக தான் வரும் ஆனால் நமக்கு இப்போ தேவையானது என்ன எச்சோட டெல்டா டி அதாவது இங்கே கொடுக்குற வெப்பநிலை மாற்றம் நேர்விகித சமனாக மாற்றமடையும்ன்றதுதான் ஸோ அப்படி மாற்றமடைகிற விட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னவங்களுக்கு நாலாவது விட அமைஞ்சிருக்கு அதில் முக்கியமான நிறைய விஷயத்தை கவனிக்கணும் ரசனால் பூச்சியமாக இருந்தால் ஒரு வெப்பநிலையை மாற்றமும் தேவையில்லை ஆகவே எச் பூச்சியமாக இருக்கக்குள்ள முப்பது வாகைசியாக தான் வெப்பநிலை இருக்கணும் அப்போ அது அவ்வளோத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கிராஃப் வரும் இப்படி வரும் அதில் வெட்டுத்துண்டு வந்து முப்பதாக காணப்படும் இழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பதாக காணப்படும் ஸோ இது எச்சாகவும் இது தீட்டாவாகவும் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஓகே ஸோ இதுதான் நாற்பத்தி ஏழாவது கல்விக்குரிய விளக்கம் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கேள்விக்கு போவோம் இது உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி விரைப்பான கடத்திகளில் கடத்திகளால் தடைகள் இணைக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ள மின் சுற்று சுற்றின் காட்டப்பட்டுள்ள மின் சுற்று உருவாக்கப்பட்டு சுற்றின் தளத்திற்கு செங்குத்தாக காட்டியவாறு ஆர் டூ ஆர் ஆறைகளை உடைய வட்டப்பிரதேசத்தில் காட்டப்பட்டுள்ள திசைகளுள் மாறும் காந்த புலங்கள் கே எனும் மாறா விதத்தில் அடர்த்தி அதிகரிப்பின் சுற்றில் குறைக்கப்பட்டுள்ள மின்னோட்டங்கள் ஐ கேப்டை ஆகியவற்றுக்கிடையிலுள்ள சரியான தொடர்பு காந்தப்புல மாற்றத்தால் தூண்டப்படுற மின்னோட்டம் அல்லது மின்னியக்க இயக்க விசைய இந்த கேள்வி செய்யப்பட்டிருக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி தியரியையும் அதே நேரம் காந்தப்புல தியரியையும் பயன்படுத்த வேண்டி வரும் வளமையாக உங்களுக்கு மின்னியக்க இயக்க விசைய வழங்குறது ஒரு மின் களம் ஸோ அதை நீங்கள் லேசாக செஞ்சுருவீங்க அந்த தாரத்தால் லேசாக செஞ்சுருவீங்க ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு காந்தப்புள்ள மாற்றம் தான் மின்புலத்தை தூண்டுது சாரி காந்தப்புள்ள மாற்றம் தான் ஒரு மின்னியக்க விசையை உருவாக்குது ஸோ இந்த இடத்துல காந்தப்புலத்தால் உருவாகிற அந்த மின்னியக்க விசையை ஒரு களமாக கற்பனை பண்ண செஞ்சு நம்ம செய்யலாம் அதுல திசையை பார்த்து சரியான முறையில் அந்த சுற்ற நீங்கள் மாற்றியமைக்கணும் ஸோ இந்த சுற்றுல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர் தடை ஒன்றும் இது மேலே காட்டப்பட்டிருக்கு கேப்பிட்டல் ஆர் தடை திரும்ப இங்க பக்கமும் ஒரு கெபிட்டலார் தடை அது மாதிரி இன்னொரு கெபிட்டல் ஆர் தடை மூணு கெப்பிட்டல் ஆர் தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் உங்களுக்கு இந்த பகுதிகளில் காந்த புலங்களை காட்டுறாங்க ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டம் இதில் ஒரு பெரிய வட்டம் ஓகே ஸோ இதில் ஆறை வந்து ஆர் இதில் ஆறை வந்து டூ ஆர்னு சொறாங்க இது கேப்பிட்டல் ஆர் இது கேப்பிட்டல் ஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆறை சிறிய வட்ட வட்டப்பிரதேசத்தில் தாளுக்கு வெளிநோக்கி வெளிநோக்கின்ற அப்படி இந்த டொட்டில் நம்ம குறிப்பிடுவோம் வெளிநோக்கின்றத வெளிநோக்கி கே எனும் மாறாவீதத்தில் அதிகரிக்கும் காந்தப்பாய அடர்த்தியை உடைய ஒரு காந்தப்புலம் ஒன்று இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ ஆர் வட்ட பிரதேச தாளுக்கு உள்நோக்கி அப்போ எப்படி வரும் இப்படி வரும் ஓகே இப்படி வரும் எனும் மாறாவீதத்தில் அதிகரிக்கும் காந்தப்பாய் அடர்த்தியுடைய பகுதி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு திசைகளும் திசைகளை மீறியதாக இருக்குது இப்போ நான் என்ன செய்யப்பறேன்னு சொன்னால் இந்த மாறும் காந்தப்புலங்களை ஒத்ததாக மின்கலங்கள் இணைக்கப்பட்டால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ எடுக்க போகிறேன் ஸோ அதுக்காக நான் சுற்ற மாற்றியமைச்சிக்கிறேன்னா நான் எலக்ட்ரிசிட்டி தியரியை பயன்படுத்தி இந்த மின்னோட்டங்களுக்கு இடையிலான தொடர்பு லேசாக காணலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடத்தையும் வீதம் வந்து என்ன இருக்குது கீழே தான் இருக்குது அப்போ வீதம் மாறலை காந்தப்ப அடர்த்தி மாற்ற வீதம் வந்து மாறலை ரெண்டு இடத்தையுமே காந்தப்பாய அடர்த்தி மாற்ற வீதம் கே ஸோ காந்தப்பாய மாற்ற வீதம் எப்படி தரப்படும் காந்தப்பாய மாற்ற வீதம் தான் பாயம் மாற்ற வீதம் அது வந்து பாய அடர்த்தி மாற்ற வீதத்தோடு இங்கே சாராங்க பரப்பளவு பெருக்குன்னா வரும் சரியா இப்போ இங்கே மேலே உள்ள பகுதியில் வந்து நான் மின்னியக்கிசையை இ ஒன் எடுக்கிறேன் கீழே உள்ள பகுதியில் மின் இயக்க விசையை டூன்னு எடுக்கிறேன் ஸோ ஈவனில் எனக்கு என்ன காந்தப்பாய அடர்த்தி மாற்ற வீதம் வரப்போகுது கே இன் டூ ஏ கி பயில நான் போட போகிறது பையார் வர்க்கம் ஸோ பையார் வர்க்கத்தை சும்மா போட்டேன் அப்படியோ இங்கே இ டூ கீழே அங்கே அதே கே தான் ஆனால் பை டூ ஆர் வர்க்கம் அப்போ கேஇன் டூ பை டூ ஆர் முழுவதன் வர்க்கம் ஸோ இதை இது நாலு மடங்கு கூட வரைக்கும் போகுது லேசிக்காக இதை நான் ஈண்டு எடுக்கிறேன் அப்படி எடுத்த இதை நான் என்னென்ன எடுக்கணும் ஃபோயின்னு சொல்லி எடுக்கணும் ஓகே ஃபோயின்னு எடுக்கணும் இப்போ இந்த மின் சாரி மின்னியக்க விசையோட பருமன்களை கண்டாச்சு இப்போ அதில் திசையை நம்ம காணணும் திசையை எப்படி பார்க்குற இங்கே காந்தப்பாய அடர்த்திகள் வந்து என்ன செய்யுது அதிகரிக்குது ஓகே இப்போ உங்களுக்கு எப்படி தராங்க தாளி மாறாவியத்தில் அதிகரிக்கும் இங்கேயும் அதிகரிக்கும் ஆனால் ரெண்டு இடத்தையும் வித்தியாசம் திசை மட்டும்தான் ஸோ இந்த இடத்த உள்நோக்கி அதிகரிக்குதுன்னு சொன்னால் மின் இயக்க விசை எப்படி தூண்டப்படும் நீங்கள் அதை எப்படி பார்க்குற நீங்கள் பார்க்குற லென்ஸின் வீதி இப்படி பார்க்குற அதாவது இதில் காந்தப்பாய அடுத்து வெளிநோக்கி கேன்ற விதத்தில் அதிகரிக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வெளிநோக்கி கேன்ற விதத்தில் அதிகரிக்குதுண்டா இங்கே தூண்டப்படுற மின் புலம் அதுக்கு எதிராக எதிராகணும் சாரி தூண்டப்படுற மின் இயக்க விசை அதுக்கு எதிராக இருக்கணும் ஸோ வெளிநோக்கி இவர் அதிகரிக்கிறார்கிட்டா உள்நோக்கி ஒரு ஒரு மின்னியக்க விசை உள்நோக்கி ஒரு மின்னோட்டத்தை வார மாதிரி தூண்டும் ஓகே அது எப்படி சரியாக சொல்றேன்டா இந்த காந்தப்பாய மாற்ற விகிதத்தால் தூண்டப்படுற விசையானது இங்க ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் அந்த மின்னோட்டத்தால் தூண்டப்படுற காந்தப்பாய காந்தப்பாயம் வந்து இதுக்கு எதிராக காணப்படும் ஸோ இது வெளிநோக்கித்தானே மாற்றம் இருக்குது வெளிநோக்கி அதிகரிப்பு ஸோ இந்த மின் என்ன செய்யணும் உள்நோக்கி வார மாதிரி எடுக்கணும் ஓகே ஸோ இதில் வழக்கை தக்கை திரையை பயன்படுத்தினீங்கன்னா உள்நோக்கி போகிற மாதிரி வரண்டா மின்னோட்ட திசை எப்படி வரணும் இப்படி வரணும் ஸோ இந்த இடத்த இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக ஒரு களத்தை போட்டால் அந்த களம் எப்படி வரும் அந்த களம் எப்படி வரும் இதில் இப்போ இதுக்கு பதிலாக இதெல்லாம் நீக்கிட்டு இதுக்கு ஒரு களத்தை போட்டேன்னு சொன்னால் இப்படி மின்னோட்டம் ஓடுற மாதிரி வரணுண்டா இந்த இடத்த ஈ அழுத்த உள்ள களம் ஒன்று இப்படி வரணும் ஓகே ஓகே அடுத்தது இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிர்த்தி செயல் வரப்போகுது ஸோ இது உள்நோக்கி காந்தப்பாய அடர்த்தி அதிகரிக்கிறதால இதால் தூண்டப்படுற மின் இயக்கவியால வர மின்னோட்டம் வெளிநோக்கி காந்தப்பாயத்தை உருவாக்கணும் ஸோ வெளிநோக்கி காந்தப்பாயம் வரணும் மின்னோட்டம் இப்படி வரணும் அப்போ இந்த காலம் எப்படி வரணும் இதுக்கு எதிராக வரணும் இப்படி மின்னோட்டத்தை மாதிரி வரணும் இப்படி மின்னோட்ட மாதிரி வரணும் ஸோ அதுக்காக நம்ம எப்படி கீறுவோம் எப்படி கீறு ஓகே ப்ளூ கலர்ல அதை ஸோ நான் இதே சுற்றுலா அழிச்சுட்டுக்கிடுறேன் நான் அப்படியே பிரதிட்டுட்டேன் பாயத்துக்கு பதிலாக மின்கலங்களை கலங்களை இட்டேன் ஸோ இதுக்கு ஃபோர் இ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இது ஆர் இப்போ உங்களுக்கு மின்னோட்டங்கள் தரப்படுது எப்படி ஐ மின்னோட்டம்னு சொல்லி இதில் தரப்படுது ஸ்மால் ஐ அதுக்கு பிறகு கெபிட்டல் ஐ வந்து இது இது கெப்பிட்டல் ஐயாக இருக்க போகுது ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம் சொன்னால் இதில் எல்லா இடத்தையும் மின்னோட்டங்களை போட்டுவிட்டு நம்ம கேச்சோவின் விதியை பாவிப்போம் கேர்ச்சோவின் இரண்டாம் விதியை பாவித்தோம்னு சொன்னால் நமக்கு விட கிடைக்கும் ஸோ இதில் ஐ வருது இதில் ஸ்மால் ஐ போகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்து என்ன வந்திருக்கணும் இந்த இடத்து என்ன வந்திருக்கணும் ஸ்மால் ஐ மைனஸ் கேபிட்டல் ஐன்னு வந்திருக்கணும் ஸ்மால் ஐ மைனஸ் கேபிட்டல் ஐன்னு வந்திருக்கணும் ஸோ இந்த இடத்தையும் என்ன டியோ ஸ்மால் ஐ மைனஸ் கேபிட்டல் ஐ ஸோ இந்த இடத்து ஐ ஓகே ஸோ இப்போ என்ன சுற்றுக்கு முதல்ல பாவிப்போம் விரும்புகிற சுற்றுக்கு விரும்புகிற ரெண்டு சுற்றுக்களுக்கு நீங்கள் பாவிக்க வேண்டிய வருது இதில் ஸோ இந்த சின்னதுக்கு பாய்ச்சோம்னு சொன்னால் கீழே உள்ள இதில் ஃபோர் இ மினியக்க விசை இப்போ நீங்கள் திசை ஹருதி ஓகே ஸோ இப்படி வரும்போது இதில் ஆறுக்கு கொடுக்காக ஐயாருன்னு வருது திரும்ப இப்படி வரும்போது அதே திசையில் வரத்தால் கெபிட்டல் ஐஆர் ஒன்று கெபிட்டல் ஐஆர் ஒன்று இப்போ மேலே உள்ள சுற்றுக்கு பார்த்தோம்டா இதில் ஈசமன் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் வந்து எதிர் திசையில் இப்போ இங்கே எப்படி தானே வருது ஸோ அப்படி எப்படி சுற்றிட்டு போகும்போது மைனஸ் மைனஸ் ஆர் இன்ட்டு ஐ மைனஸ் ஐ மின்னோட்டம் இந்த தடைக்குள்ளால் இந்த ஐ மைனஸ் ஐ மின்னோட்டம் தான் போக போகுது திரும்ப இப்படி சுற்றிட்டு வரக்குள்ள அதே திசையில் வரது ஐஆர்

இந்த இடத்துல உங்களுக்கு எழுவாய் மாற்றம் செஞ்சுட்டு சரியான விட அவங்களுக்கு தரப்படுது ஏழு ஐ மைனஸ் அஞ்சு ஐ சமன் பூஜ்யம் ஓகே நம்ம விகிதத்தை கண்டிருக்கேன் அதுக்கு மேல உள்ள ஸ்டெப்ல இருந்து இந்த விடைக்கு நம்ம போகலாம் ஸோ சரியான தொடர்பு கேட்டதாலிக்கு சரியான விடையை வரப்போகுது நாலாவது தொடர்பு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி காட்டப்பட்டுள்ளவாறு எக்ஸ்வையின் ஒரு பக்கமாக தாளிற்கு வழிநோக்கி சீரான காந்தப்புலம் இருக்க சர்வசமனான பன்னிரண்டு நீளமான விரைப்பான கடத்திகளை கொண்டு காட்டிய பிக்யூஆர் எனும் தடங்கள் ஆக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றும் வலப்பக்கமாக பக்கமாக மாறாவகம் வீடன் இயக்கப்படின் தடங்களிலுள்ள கம்பியின் யாதாயினும் ஓர் குறுக்குவட்டு பரப்பினோடு பாயும் ஏற்றங்கள் கியூபி கியூ க்யூ கியூஆர் ஆயின் இவற்றுக்கிடையிலுள்ள தொடர்புகளில் சரியானது சோ இங்க வந்து கேள்வி எப்படின்னு சொன்னா மூணு தடங்கள் இருக்கு அந்த மூன்று தடங்களும் வந்து ஒரு காந்தப்புலத்தில் இருக்கு அத காந்தப்புலம் இல்லாத பகுதிக்குள்ள அசைக்க போறாங்க அப்போ காந்தப்புலம் இல்லாத பகுதிக்குள்ள அந்த தடங்கள் அசைச்சிட்டு போகும்போது அந்த தடங்கள்ல ஒரு மாற்ற வீதம் வரும் ஸோ அந்த இடத்த மின்னியக்க விசை தூண்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் வந்து அவங்கவுங்களோட தடைக்கு ஏற்ற மாதிரி பாயும் அந்த மின்னோட்டம் ஏற்ற பாய்ச்சல் வீதம் தானே நடக்க போதும் ஸோ எவ்வளோ நேரம் பாயுதோ அதுக்கேற்ற மாதிரி குறுக்கோட்டு பரப்பு கூடாக மின் ஏற்றங்கள் பாய்ந்து போகும் ஸோ அந்த ஏற்றங்களை இதில் ஒப்பிட சொல்கிறாங்க ஸோ இந்த கணக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கூடை யோசிக்கணும் ஓகே கவனமாக யோசிச்சா தான் இன்னைக்கு சரியான விடையே கண்டுபிக்கலாம் ஸோ இங்கே நான் முதல்ல உங்களுக்கு அந்த தியரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படின்ண்டா இப்போ இந்த தடத்தை எடுத்துக்கிட்டீங்கண்டா இல்லை எழுமாற ஒரு தடத்தை எடுப்போம் அப்படி ஸோ இந்த தடத்துல வந்து இந்த காந்த புலத்துக்குள்ளே அசைக்கப்பட்ட எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது ஆனால் காந்தப்புலத்தோட்டு வெளியே அசைச்சிட்டு போகும்போது என்ன நடக்கும் காந்தப்பாய மாற்ற வீதம் ஒன்று ஏற்படும் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் காந்தப்பாய மாற்று வீதம் ஒன்று ஏற்படுறதால உங்களுக்கு தெரியும் இது வெளிநோக்கின்னு சொல்லப்படுது அப்போ வெளிநோக்கிய புலம் குறையுது ஆகவே வெளிநோக்கி இதில் வந்து என்ன செய்யும் இதில் பாயிரம் மின்னோட்டம் வெளிநோக்கி காந்தப்புலத்தை உருவாக்கும் லென்ஸின் விதிப்படி ஸோ அப்படி உருவாக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்த இப்படித்தான் உங்களுக்கு மின்னோட்டம் வந்து பாயப்போகுது ஸோ இந்த மின்னோட்டம் பாயிரத்தால் இந்த மின்னோட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பருமன் இருக்கும் அந்த மின்னோட்டம் எதால் தீர்மானிக்கப்படும் இந்த காந்தப்பாய மாற்ற வீதம் இந்த காந்தப்பாய மாற்ற வீதம் ஒரு மின்னியக்க சே தூண்டும் காந்தப்பாய மாற்ற வீதம் ஒரு மின்னியக்க இயக்க விசே தூண்டும் அந்த மின்னியக்க இயக்க விசைய தடையாள பிரித்தா மின் ஓட்டம் வரும் அந்த மின்னோட்டத்தை எவ்வளவு நேரம் இதில் மின்னோட்டம் பாஞ்சிச்சு இது கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அவ்வளோ நேரமும் இன்னோட்டம் பாயும் அப்படித்தானே அந்த நேரத்தால் பெருக்கு நீங்க சொன்னால் அதுல ஒரு குறிப்பிட்ட குறுக்கோட்டு பரப்பளவு எடுத்து நம்ம அதில் பார்த்தால் அளந்து பார்த்தால் எவ்வளவு ஏற்றம் பாயும்ன்றதை இது உங்களுக்கு தரும் ஸோ உங்கள்ட்ட கேட்குறது இந்த ஏற்றங்கள்ற ஒப்பிடத்தான் ஸோ இதுல எப்படி அந்த ஒவ்வொரு காரணியும் பாதிக்கும் ஒவ்வொரு காரணியும் என்னென்ன விஷயங்கள் இதில் பாதிக்கும்னு சொல்லி கவனமாக பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யணும் இதில் முடிவு ஒன்றுக்கு வரணும் ஸோ இதில் காந்தப்புலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓகே காந்தப்புலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆனால் காந்தப்பாய மாற்ற வீதம் வந்து ஒரே மாதிரியானது இல்லை ஓரளவு நேரத்தில் எவ்வளோ பரப்பு வெளியில் போகுதுன்றதுல தான் காந்தப்பாய மாற்ற வீதம் தங்கியிருக்கு ஸோ இதில் பாருங்கள் இதை வெளியில் கொண்டுட்டு போகும்போது ஒரு செக்கனுக்கு எவ்வளோ பரப்பு வெளியில் போகுதுன்றது ஒரு இதக்கனுக்கு இவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு சொன்னேன் என்ன அர்த்தம் ஒரு செகனுக்கு இவ்வளவு தூரம் அது வெளியில் போயிருக்கணும் அதே நேரம் இந்த நீளமும் வெளியில் போயிருக்கு ஸோ இதுதான் ஒரு செக்கனுக்கு வெளியில் போன பரப்பு ஸோ ஒரு செக்கண்டுக்கு வெளியில் போன பரப்பை தீர்மானிக்க போகிறது யார் ஒன்றும் இந்த வேகம் வேகம் கூட இருந்தால் ஒரு செக்கண்டில் கூட பரப்பு வெளியில் போகும் ஸோ இந்த வேகம் தீர்மானிக்கும் அது மாதிரி இதில் இந்த நீளமும் தீர்மானிக்கும் ஓகே ஸோ அந்த ரெண்டு காரணிகளும் இங்கே தீர்மானிக்க போகுது சோ இப்போ நம்ம இந்த மூணு தடங்களுக்கும் அந்த காரணிகளை ஒப்பிடுவோம் ஓகே ஓகே இப்போ மூணு சடங்களுக்கும் அந்த காரணிகளை ஒப்பிடுவோம் இப்போ இந்த மூணு சடங்களையும் நம்ம வரைய போனோம் அப்படின்னு சொன்னால் இல்லை முதலாவது தடத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே சுற்று சுற்றளவு ஒரே நீளம் இருந்தாலும் வடி இப்போது இந்த ஏற்றங்களை ஒப்புடுறதுக்காக வேண்டி இந்த அவ்வளோ தியரியில நான் கதைச்ச விஷயங்களும் எப்படி இது ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும்ன்றத நான் வழங்கப்படுத்த போகிறேன் அதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு அட்டவணை முறையை நான் இங்கே பயன்படுத்த போகிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் முதல்ல அது நம்ம மின்னியக்க விசையை காணணும் அடுத்தது அதன் விளைவாக வார மின்னோட்டத்தை காணணும் உண்மையிலேயே இந்த மின்னியக்க விசையை தடையால் பிரித்து தான் மின்னோட்டம் வரும் அடுத்தது நேரத்தை காணணும் நேரத்தை ஒப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கியூவை வந்து என்ன செய்வோம் தீர்மானிப்போம் ஐடி பேருக்கந்தான் கியூவுக்கு சமனாக இருக்க போகுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இ என்ற மின்னியக்க விஷய காந்தப்பாய மாற்ற விதம் தீர்மானிக்கின்ற ஆல்ரெடி சொன்னேன் அதில் எல்லாருக்கும் வேகம் முறைய மாதிரி இருக்கிறதால வி மீட்டர் தான் எல்லோரும் ஒரு செகண்டில் வெளியே போவாங்க ஆகவே இந்த அகலை தான் என்ன செய்யப் போகுது இந்த இடத்துல உங்களுக்கு பரப்ப தீர்மானிக்க போகுது இதில் டூஎல் அப்படின்னு வரும் சாரி ஸோ இந்த அகலத்தை தீர் இந்த அகலம் ரெண்டு ஏழ் மூணு ஏழ் நாலு ஏழ் இதுகள்தான் வந்து வெளியே போகிற பரப்பை தீர்மானிக்க போகுது ஸோ அந்த பரப்புக்கு ஏற்ற மாதிரி தானே காந்தப்பாய மாற்று விகிதம் நடக்கும் ஸோ காந்தப்பாய மாற்று வீதங்கள்ற விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மின் விசை விகிதம் வரும் ஸோ நேரடியாக இந்த அகலங்கள்ற விகிதத்தை போட்டாலே அது எனக்கு சரியாக தான் வரும் ஸோ நான் டூ இன்று எடுத்தேன்டா இங்கே த்ரீ இ வரும் த்ரீ ஏல்ன்றத்தால் இங்கே ஃபோர் ஏல்ன்றத்தால் ஃபோர் இ வரும் கிளியர் ஓகே அடுத்தது ஐ ஐயை எடுத்துக்கொண்டீங்க என்ன சொன்னால் இதை தடையால் பிரித்தா தானே மின்னோட்டம் வரும் ஸோ தடை வந்து எதில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இதில் தடை திறனில் இருக்கும் எல்லா ஒரே பதார்த்தம் நடத்தால சேம் நீளத்தில் சங்கியிருக்கும் குறுக்கோட்டு பரப்பில் இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தடைகள் எல்லாத்துக்கும் சேம் நீளம் எல்லாத்துக்கும் பன்னெண்டு எழுந்து உங்களுக்கு தாறாங்க ஸோ இந்த மின்னியக்க மின்னியக்கீசைகள விகிதம்தான் மின்னோட்டத்துற விகிதத்துக்கு சமனாக வரும் சோ இதுல டூ ஐ அப்படின்னு சொன்னா இதுல த்ரீ ஐ டைம் டைம் வந்து எவ்வளவு நேரம் இது இந்த காந்தப்புள்ளோட்டு வெளியே போகிறதுக்கு எடுக்குதுன்றதுல தங்கியிருக்கு எல்லாருக்கும் வி வேகம் ஆகவே எவ்வளவு தூரத்தை அவங்க தான் நேரம் தங்கியிருக்கும் சோ இதுல ஃபோர் எல் நீளம் இதுல த்ரீ எல் நீளம் இதுல டூ எல் நீளம் அப்ப நேரமும் மாதிரி தான் மாறுபட போகுது அதாவது நேரம் சமன் தூரத்தின் கீழ் அந்த நீளத்தின் கீழ் வேகம் ஸோ இதுக்கு ஃபோர் இல்லைனா இதுக்கு ஃபோர் டீன் எடுத்தால் இதுக்கு த்ரீ டீன்னு நான் போட வேண்டி வரும் இதுக்கு வந்து டூ டீன்னு சொல்லி போட வேண்டி வரும் ஸோ இது ரெண்டு பெருக்கம் தான் கியூட விகிதமாக வரப்போகுது ஸோ நான் இதை பெருக்கி பெருகி இங்கால் கியூ கே எழுதுறேன் அப்போ இதில் எயிட் ஐடி வரும் இதில் நைன் ஐடி வரும் இதுலேயும் எயிட் நாலு ரெண்டு எட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒம்பதுக்கு எட்டுன்னு வருது ஆகவே இப்போ இதுக்கு என்னென்ன பெயர்கள் தராங்க இதுக்கு பி இதுக்கு கியூ இதுக்கு ஆர் அப்படின்னு தாராங்க ஓகே ஓ அப்படி தான் தராங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆருக்கும் பிக்கும் சமனாக வரும் அதை விட பெருசாக வரும் ஸோ அப்படி தரப்படுற விடை வந்து உங்களுக்கு நான் ஐந்தாவது விடை ஐம்பதாவது கேள்வி ஆரம்பத்தில் வலது பக்கமாக வி எனும் மாறாக்கதியில் இயங்கும் உலங்கு வானூர்தி ஒன்றிலிருந்து மணல் அருவியொன்று தொடர்ச்சியாக கீழே விழுகின்றது பின் இவ்வுலங்கு வானூர்தி சடுதியாக திரும்பி மாறாக்காத உடன் இடது பக்கமாக இயங்க ஆரம்பிக்கின்றது மணல் மீதான வழித்தடையை புறக்கணித்தால் தரையிலிருந்து பார்க்கும் போது மணல் அருவியின் வடிவத்தை காட்டுவது கருப்பு புள்ளியானது உலங்கு வானூர்தியை குறிக்கின்றது ஸோ இதில் வந்து இது மிக லேசான ஒரு கேள்வி ஸோ ஒரு ஹெலிகாப்டர் ஒன்றும் பறக்கும் போது மணலை வெளியிட்டுட்டு பறக்கலாம் ஸோ இப்படி அந்த ஹெலிகாப்டர் இருக்குனு வைங்க கே மோசமான ஒரு வரைபடம் தான் பரவாயில்ல இப்போ இதில் வந்து வந்து மணல் துணிக்கைகள் கீழே வருது இப்போ விளங்கப்படுத்துறதுக்காக அந்த மணல் துணிக்கைகள்னால் பெருப்பிச்சு காட்டுறேன் ஸோ இங்கேருந்து ஒரு மணல் துணிக்கு எப்படி வருதுன்னு வைங்க அதுக்கு ஒரு கிடைவகம் இருக்கும் அது ஹெலிகாப்டர் வகத்துக்கு சமனாக இருக்கும் ஆரம்பத்தில் நிலை குத்துவகம் ஒன்று இருக்காது அதுக்கு புயற்பார்மனைகள் காரணமாக நிலைக்குத்துவகம் குத்துவகம் ஆரம்பித்து கூட்டிகிட்டு போவோம் இப்போ அடுத்த மணல் துணிக்கை வர சந்தர்ப்பத்தை கருதி நீங்கள் என்ன சொன்னால் ஹெலிகாப்டர் கொஞ்சம் வலது பக்கம் இடம்பெயர்ந்துருக்கும் ஸோ வலது பக்கம் இடம்பெயர்ந்துட்டு அந்த இடத்துலேருந்து என்ன செய்யும்போது மணல் துணிக்கையில் போடும் அப்படி போடும்போது அந்த போடுற அந்த வழிக்கு தானே துவாரமோ ஏதோ ஒரு வழியிலே தான் மணல் கீழே விழும் ஸோ அந்த இடத்த அந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் இடம்பெயர்ந்துருக்கும் அடுத்ததாக வர மணல் துணிக்கை வந்து இப்படி வரும் இதயமாயே வரும் ஆரம்பத்தில் ஒரு கிடைவகத்தடை வரும் நிலைக்கு துவக்கம் பூச்சியமாக வரும் அப்போ இந்த துணிக்கைக்கு என்ன நடக்கும் வழித்தடைய புறக்கணிக்க சொல்கிறாங்கன்ற காரணத்தால் இந்த துணிக்கையும் ஹெலிகாப்டரோட சேர்ந்தே இயங்கி இந்த இடத்த வந்திருக்கும் காரணம் என்ன அதுக்கும் ஹெலிகாப்டரை கிடைவகம் இருக்குது ஸோ இந்த துணிக்கை இப்போது இதுக்கு கீழே காணப்படும் ஒரு நிலைகுத்து வகத்துடையும் காணப்படும் இப்படி அடுத்தடுத்ததாக வெளிவிடப்படுற துணிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு கோடு மாதிரியான ஒரு அமைப்பு ஆக்கும் ஸோ அந்த அமைப்பு வந்து இப்படி காணப்படுதுன்னு சொன்னால் அந்த அமைப்பு இந்த பகுதியில் ஹெலிகாப்டர் காணப்படும் ஆனால் இப்போ என்ன நடக்குது ஹெலிகாப்டர் சடுதியாக இடது பக்கம் திரும்புது இடது பக்கம் திரும்புகிறதால அந்த மணலை வெளியேறுற பகுதியும் வந்து அடுத்த பக்கம் மாற்றப்படும் இல்லையா ஸோ இப்படி இருக்கிறது இப்படி மாற்றப்படும் ஸோ இடது பக்கம் திரும்பி பயணிக்கிறது காரணமாக இதே மாதிரியான அந்த மணல் அருவி தான் வரப்போகுது ஆனால் அது இங்கால பக்கம் வரும் ஓகே இங்கால பக்கம் வரும் ஸோ இங்கால பக்கம் வரத்தால் மணல் அருவியோட வடிவம் வந்து ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட அருவி இப்படி இருக்கும் அடுத்ததாக இடது பக்க திருமண வெளியிடப்பட்ட அறவை வந்து இப்படி இருக்கும் ஏணிது கீழே இருக்குது எனது முதல்ல வந்த தலை கீழே போயிட்டு இது மேலும் ஓகே ஸோ உங்களுக்கு சரியான விடையாக வரப்போகிறது நான்காவது விடை ஸோ இதோட பேப்பர் டிஸ்கஷனுக்கான எம்சிக்யூ பகுதி முடிஞ்சிட்டு ஸோ இதுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சிருந்தீங்க தேங்க்யூ வெரி மச் இந்த டிஸ்கஷனில் இருந்த குறைநிறைகள் எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க ஸோ அதிலேருந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணிடலும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறதுனால்தான் எடிட் பண்ணுறதுனால்தான் எல்லா வேலைகளும் நானே செய்கிறது ஸோ அதால் சில சில டெக்னிக்கல் குறைபாடுகள் இதில் காணப்படலாம் எனக்கு தெரியும் சில வீடியோ ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகாது பிகாஸ் அது ஒரு ஸ்டாண்டில் இருந்து அதை பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு நான் வீடியோ செஞ்சிட்ருக்கேன் ஸோ அப்படித்தான் இது நடக்கிறதால சில குறைபாடுகள் வந்திருக்கும் ஆனால் அது நிறைய இடங்களில் உங்களை பாதிச்சுருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் என்னுடைய சேனலுக்கு தாங்க தேங்க்யூ வெரி மச்